கூடிய இதுடைய மாதிரி சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுலாம் வந்திருக்கவங்க ராஜேஷ் சார் சொல்லும் போது எல்லாம் எங்கள் ஏரியா காரங்க அப்படின்னு சொன்னாங்க. வாசனையா எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஈஸ்வரா பிரசாந்தில் இருப்பா அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக காம்பேக்டாக இருக்கிறதுக்கு தான் வைப்பாங்க. இந்த தடவை இங்கே காமராஜர் என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கருவு வருமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் இன்னும் ரெண்டு பேர் வெளியே நின்றுருக்காங்க. ஸோ எதிர்பார்ப்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது இதில் பார்த்து இனிமே தெரிஞ்சுக்க முடியுது. விழா நாயகன் கார்த்திக் குரு அவர்களுக்கும் படத்தினுடைய நாயகன் ரிஷி ரித்விக் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அதாவது பேஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரெண்டு பேருமே பிரதேசம் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மற்ற டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பேர் வித்தியாசமாக இருக்க வந்தோன்னே கேட்டேன் என்ன அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க இல்லை கஞ்சா அப்படிங்கிறது தான் இது அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நினச்சி நம்ம சமாச்சாரமாக இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா 45 வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறதுனால சொல்கிறது தப்பு இல்லை. 45 வருஷத்துக்கு முன்னால் நாங்களோட நண்பர்களோட உட்காந்து கேரம்போர்டெல்லாம் ஆடும்போது இந்த கஞ்சாவை ஆனந்தமா இழுத்துட்டு கேட்போராட்டிருந்திருக்கேன். அது இன்னும் கூட மனசுல அப்படியே பசுமையா நிக்குது. அது எங்க கூட கேட போராடும் போது என் பார்ட்னர் ஒருத்தன் ஒரே ஒரு காயின் தான் இருக்கு, அவன் எடுத்து போட்டான்னா நான் போட்டா பினிஷ் ஆயிரும். அவன் அந்த காயை விட்டு போட்டு பக்கத்திலே அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்றான் எனக்கு புரியல. எடுத்து போட்டா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை பார்த்தேன். மூணாவது தடவையே அதையும் அடிச்சுக்கிட்டு இருந்தான் சைடில். அப்போ நான் கேட்டேன் டேய் காய் நீங்கள் இருக்க ரூட் போட்டு அங்கங்கே அடிச்சுருக்கேன். அப்போ அவன் சொன்னான் இல்லை ரெட்டை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறேன்னா என்னன்னா இங்கே ரெட்டு சைகை வச்சு அடிக்கிறதுக்கு ரெண்டு ரவுண்டு போட்டுப்பாங்க இல்லையா, அவனுக்கு அது காய் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் ரெட்டை போட்டுட்டு அப்புறம் எடுத்து போடுறேன் அப்படின்னா அந்த கஞ்சா அப்படிங்கும்போது அது உச்சஸ்தாய் போகும்போது அது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும். ஸோ நான் கூட அப்படி அந்த மாதிரிலாம் இது பண்ணிருக்கும் போது தான் ஒரு நாள் எனக்கு தோணுச்சு என்னன்னா அது கஞ்சா குடிச்சுட்டாங்க வயதுக்கு இருக்கும் போது தான் தோணுச்சு. லைஃப்பில் எதையா சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினச்சிக்கிறோம், இதை குடிச்சிட்டு இருந்தால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் சரி இதை தூக்கி போட்டு சென்னைக்கு போய் சினிமா உணவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் பிறந்து வந்தேன். அதனால் இது கஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இங்கே வந்தப்போ சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து வருது. இப்போ கவிஞர் கண்ணதாஸ் சார் எப்படி பாட்டு எழுதுறது அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து அந்த திங்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு இதாக போச்சு. ஈஸியாக பாட்டு எழுதுறது வந்து தடைப்படாமல் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஜெயகாந்தன் சார் இங்கே வந்து மீட் பண்ணும்போது பார்த்துருக்கேன், அவரும் அவ்வளோ எழுதுறாரு ஆச்சரியமாக இருக்கு. சென்னாங்க அவர் சாயங்காலம் போய் பார்க்கும்போது அவர் இதை தேவ மூலிகை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுருப்பார். அவர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நீ கொஞ்சம் அப்படின்னா இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வருது, ஒரு சிலருக்கு விஷயம் ஒத்து வர்றதில்லை. பட் இருந்தாலும் இது வந்து கூட்டி கழித்து பார்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு இளைஞர் நிறைய பேருக்கு லைஃப்பில் வந்து பாதிப்பு உள்ளாகிறது அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக ஒரு தீமாக வச்சு பாடம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். அப்புறம் இங்கே பேசும்போது ராஜன் சார்லாம் வரியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த வருமான வரி வருமான வரி அப்படின்ட்டு. இந்த வருமான வரி நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்துக்கு வருது. இந்த தாவணிகள் அந்த பாடம் எடுத்தப்போ 1 கோடி ரூபாய் தாண்டி பிஸ்னஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி யாரோ சென்டரில் சொல்லி கொடுத்து பாடம் ரிலீஸ் அன்னைக்கு வருமான வரித்துறையிலேருந்து வந்துட்டாங்க. கரெக்டாக பாத்ரூமில் குளிச்சுட்டு வெளியே வர்றேன், யாரோ ஒரு பொம்மை நின்றுருக்காங்க. எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. ஏன் என் வீட்டு பாத்ரூமில் நான் குளிச்சு வெளியே வரும்போது வேற யாரோ ஒரு லேடி நிற்கிறாங்கன்னு. அப்புறம் யார் நீங்கண்ணா இல்லை இல்லை நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம் அப்படின்னாங்க. அப்போ என்ன அப்படின்னா இல்லை இல்லை வாங்க உங்கள் துணி மாற்றுங்க யார் இன்னி பேசக்கூடாது அப்படின்னாங்க. உள்ளே போனால் வேறு ரெண்டு ஆம்பளை உட்காந்துருந்தாங்க, வேறு ஒரு லேடியில் உட்காந்துருந்தாங்க.
அப்புறம் போன உடனே சரி துணி மாற்றிடுவாங்க, எங்கேயுமே போகக்கூடாது, யார்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னா. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, இப்போ நான் போகலன்னா சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது. அதே மாதிரி லேபுக்கு போய் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம பிரிண்ட்டு போடுமா, பிரிண்ட்டு வெளியே போகாது, பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் கல்லடி கரண்டாலாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர், நான் கூட வருவேன் எங்கே போனார் அப்படின்னாரு. அப்புறம் சரி ஆஃபீஸர் கூட வர என்ன சொல்லி சரி வாங்க சார். ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படினார் ஆஃபீஸர், என்னென்ன, நான் யாருங்கிறது எந்த காரணம் ஒன்று யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் கூட வருவேன், நான் யாருன்னு நீ சொல்லக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சென்சார் ஆஃபீஸுக்கு போனேன். அப்புறம் போனோடனே டயர் வாங்கி வச்ச வந்திருக்காரு, சர்டிஃபிகேட் என்ன உள்ளே வர சொல்லுங்கன்னார் ஆஃபீஸர். நான் உள்ளே போனேன், இந்த ஆஃபீஸுக்கு என் பக்கத்தில் வந்து பார்த்தார். உடனே சென்சார் ஆஃபீஸர் பார்த்தார், என்னை பார்த்துட்டு இது யார் அப்படின்னாரு. நான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டேன். உடனே அவருக்கு வந்ததே கோபம், சென்சார் யார் எதுக்கு இங்கே வந்து பாருங்க, அவர் டயர் நீயே எங்கே வந்து பாருங்க எந்திரியா அப்படின்னு பெல் வச்சு, யார் எந்த அலையில் உள்ளே விட்டது அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் வெளியே அனுப்பு அப்படிங்கிற வரும்போது ஏம் டீம் அது இருந்துச்சுன்னா அப்படி இங்கிலீஷில் நான் இன்கம் டேக்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பண்ணார். சென்னாங்க மாதிரி இன்கம் டேக்ஸு நம்ம சொல்ல வேண்டாமாங்க, சொல்லவும் முடியாது. அப்புறம் சொல்லாம விட்டோமே இந்த இடங்கள்லாம் இருக்குது, நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும். அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டேன் நான், எங்கள் சினிமாவில் நாங்களாம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம், வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், டேக்ஸுன்னு சொல்லி வர்றீங்க, லட்சக்கணக்கில் டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம், மார்க்கெட்னு ஒன்று போகும் ஒரு காலத்தில், அப்படி போகும்போது எங்களுக்கு எல்லாம் நஷ்டம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பதிலே இல்லை. என்னன்னா வசூல் மட்டும்தான் பண்ணுவாங்களோ ஒழிய எல்லாத்துக்கும் ஒரு தேய்மானம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் ஏதாவது நம்மகிட்ட வாங்கினது திருப்பி கொடுக்குறாங்களான்னு அது உத்தரவாதம் இல்லை. இப்போ ராஜன் சார் சொல்லும்போது தான் நம்ம இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது இதையும் திருப்பி கேட்கணும். என்னென்னா நாங்கள் எவ்வளோ தான் டேக்ஸ் கட்டுறோமோ எங்களுக்கு ஓய்வூதிய மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்டைபெண்டு அது இருந்து அந்த மாதிரி எங்களுக்கும் கவர்மெண்ட் கொஞ்சம் திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ பேசிட்டு இருக்கும்போது நான் அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ நான் போனதுலேயே கவனித்தேன், ரிஷி அவர் ஸ்பெஷல் கைதட்டிலாம் விழுந்துருக்கு நிறைய பேர். அவருடைய ஃபேன்ஸிப்பே நிறைய பேர் வந்தாங்க நினைக்கிறேன். நம்ம உதயகுமார் பேசும்போது மட்டும் சொல்லிட்டு இருந்தார், இந்த பாட்டு நான்லாம் பார்க்கல, நான்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா அவ்வளோ டெம்ப்ளேஷனான ஒரு சாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. போட சொல்லி கடைசி போட சொல்றேன். சென்சார் எல்லாம் தப்பிச்சு அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு சமாச்சாரம் தான். ஸோ நல்ல ஒரு ஐடியாவோட ஒரு நல்ல நோக்கத்தோடு எடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பாக வந்து இவ்வளவு பெரிய அரங்கம் நினைஞ்சிருக்கு, இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக மிஸ்ஸிங் அவர்கள் சொன்ன மாதிரி படத்தினுடைய வெற்றி விழா மாதிரி தான் இது தெரியுது. கண்டிப்பாக வெற்றி விழாவும் இதே ஆரம்பத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியவர்கள் அனைவருக்கும் என் மரியாதை சார்ந்த வணக்கங்கள். நீரின்றி அமையாது உலகு, அதுபோல் தாயின்றி அமையாது வாழ்வு. மரிஜுவானா என்னுடைய முதல் படம், அதை தாண்டி இது என்னுடைய முதல் மேடை, அதுவும் பெரிய மேடை. இந்த மேடை எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய அம்மா. இந்த தருணத்தில் நான் வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி மீனாட்சி அம்மா, நீங்க இல்லை நான் கிடையாது. என்ன கேட்டாங்க மரிஜுவானா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருமே கேட்குற கேள்வி அதுதான், மரிஜுவானா என்ன அப்படின்னு. மரிஜுவானா அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாத சில பேருக்கு நான் சொல்லிக்கிறேன், மரிஜுவானா அப்படின்னா கஞ்சா என்ற போதைப் பொருளுடைய அறிவியல் பேர் தான் வந்து மரிஜுவானா. மரிஜுவானா அப்படிங்கிற டைட்டில் நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, என்னுடைய படத்துடைய கண்டென்ட் வந்து அதுதான். ஸோ அதனால தான் நான் வந்து மரிஜுவானா வச்சேன். அதிக அளவு போதை வந்து ஒரு மனுஷனை எவ்வளோ
தூரத்துக்கு வந்து கூட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அது. ஏன்னா வந்து எல்லா மனிதர்களும் வந்து பரிமாண வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கோம். நார்மல் நிலையில வந்து எல்லாருமே வந்து கோவப்படும் போது வந்து அது கொஞ்சமா கம்மியா தான் இருக்கும், அது சுய நினைவோட இருக்கும். அதே ஒரு மனிதன் வந்து போதையில இருந்து அவன் கோவப்படும் போது அது வந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்ன குற்றங்கள் பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். எல்லாருமே இப்போ வந்து எல்லா பெற்றோர்களும் இப்ப இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க, தன்னுடைய குழந்தைய வந்து படிக்க வைக்கிறாங்க, ஒரு 5 வயசு பையன் இருக்க வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவன் வந்து ஒரு கடையில போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்குறானா இல்லை வந்து தம் வாங்குறானா யாருக்குமே தெரியாது. அது அவங்க யாருமே கண்காணிக்கிறது கிடையாது. அவன் வந்து ஒரு ஒரு பெற்றோர்கள் வளர்ப்புல தான் வந்து நாடு இருக்கு. அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து வல்லர் சாப்பாங்க இந்தியாவை அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவர் வந்து சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா இளைஞர்கள் தான் வந்துட்டு அவ்வளவு விஷயம் இருக்கு, அதை தாண்டி பெற்றோர்களும் வந்து அவங்கள கண்காணிக்கணும்னு சொல்றேன். என்னுடைய படத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது, ஆனா சென்சார்ல எனக்கு ஏ கொடுத்துருந்தாங்க. பட் இது அவேர்னஸ் படம் தான். இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, ஸோ எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதை தாண்டி ஒரு எங்களோட படத்துக்கு இவ்வளோ வாழ்த்து தெரிவிக்க வந்த பாக்யராஜ் சார், அப்புறம் கே என் ராஜு சார், உதயகுமார் சார், மிஸ்கின் சார், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முத முதல்ல வந்துட்டு நாங்கள் வந்து சாதாரணமாக தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டீமை உருவாக்குனதே வந்து எங்களுடைய ஒளிப்பதிவாளர் பாலரோசி அவர்கள் தான். ஸோ அவருக்கு நீங்கள் வந்து நேரில் கைத்தட்டல் சட்டம் நான் கேட்டுக்கிறேன். அவர் இல்லைன்னா எங்கள் டீமே கிடையாது, இந்த மருத்துவமனவே கிடையாது. ஸோ அவருக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி பாலா ப்ரோ. எங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இப்போ ஒரு படம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது டீம் தான். எங்கள் டீம்ல இருக்க எல்லாருமே நல்லா உழைச்சாங்க. கோரியோகிராஃபர் பிரவீன் சார், அதுக்கப்புறம் சன் மாஸ்டர் சரண் சார், மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி சொல்லி ஆகணும், கார்த்திக் குரு வந்து அவ்வளோ டேலண்டான ஒரு பையன். ஸோ எனக்கு வந்து அவர் ரொம்ப நாள் தெரியும், நாங்கள் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் வர காலத்துலேருந்தே நாங்கள் தெரியும். இன்னும் என்ன ப்ரோ படம் போது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு, இல்லை நீ டேலண்டானவன், நான் உன்னை பார்க்கல, உன் பழக்கம் எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் உன் டேலண்டை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது நான் உன்ன சொன்னேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். தேவா சாருடைய வாய்ஸில் அவனுடைய ஃபர்ஸ்ட் பாடல் வந்திருக்கு அப்படின்னும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரொம்ப தேவா சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் பாடுறாரு அப்படின்னு போது அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, 4 சாங்குமே நல்லா வந்திருக்கு. ஒரே தேவா சாங் ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங். ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு இயக்குனராக இருக்கேன், எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள நான் இங்கே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நீங்கள் அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது, ஒரு பாராட்டும் கைத்தட்டல் தான் முக்கியம். ஸோ அவங்க எல்லாரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய அசோசியேட் நாகராஜ், சதீஷ், பிரவீன், கணேஷ். ஸோ இவங்க எல்லாமே வந்து எல்லாருமே எக்ஸ்பிரஸ் தான். இவங்களுக்கு அவங்களுடைய பாராட்டும் கைத்தட்டலும் இன்னொரு வாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாகராஜ் வந்து ரொம்ப டேலண்டான பையன். ஸோ கணேஷும் அதே மாதிரி தான். சதீஷ், பிரவீன், நவீன் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு வரணும் என்ன மாதிரி எல்லாமே எக்ஸ்பிரஸ் தான், எல்லாரும் ஆதரிக்கணும். தேங்க்யூ. அப்புறம் அட்டு, நான் அட்டு ஹீரோவை பற்றி சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து அட்டு படத்தில் நானும் என் தம்பி பேசிகிட்டு இருந்தோம், அட்டு மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் அட்டை வச்சு பண்ணோம்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தார், எது சொன்னாலும் எந்த எவ்வளோ டேக் போனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் நடித்தார் எனக்கு வந்து தான் தெரியும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அட்டு ஒரு ரகடான ஃபிலிமாக இருக்கும், ஆனால் மரிஜுவானா வந்து கிளாஸான த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும்.
ஸோ அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோயின் வந்து உண்மையாகவே பெண்கள்னாவே வந்து சிங்கம் தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு டெடிக்கேட்டாக பண்ணாங்க, ஒரு ஆக்டிங் ஆக்டிங்னு பண்ணாமல் ஒரு டீமாக பண்ணாங்க. அவங்களுக்கு புது படமாக இருந்தாலும் முதல் சினிமாவாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க. ஒரு நாள் ஷூட்டிங்கில் இதோலரம் சாங் வந்து எல்லாருமே பாராட்டினாங்க, பாக்யராஜ் சார் எல்லாருமே பாராட்டினாங்க. அதில் உள்ள கஷ்டங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அந்த நேரத்தில் மழையும் பெஞ்சு தண்ணியும் தண்ணி மேலேயும் நினையணும். ஸோ அவங்களுக்கு அடுத்த நாள் ஜுரமே வந்துருச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் சினிமாவில் இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் அவர்கள் தான் காரணம். நான் முத முதல்ல சினிமாக்குள்ளே வரும்போது அவர் வீட்டுக்குள்ளே தான் போனேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் என்னை கைப்பிடிச்சி சினிமாக்குள்ளே கூட்டு போனது, இந்த இடத்துல வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் ஆயிருக்கேன். தேங்க்யூ சார், உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப நான் வந்து நிறையா பேசுவேன், பட் எங்கள் அம்மா முன்னாடி என்னால் பேச முடியல. ஏன்னா அவங்க எனக்கு பேச்சே வந்து வரமாட்டேங்குது. பாக்யராஜ் சார் வந்து எங்கள் அம்மா, சாரி எனக்கு நான் பொய்ய நாளுக்கு இல்லை, எல்லாரும் பொய்ய நாளுக்குன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு லெஜண்ட் ரைட்டர் கையால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பாக்யராஜர் வந்து ஒரு ஒரு சின்ன மரியாதை பண்ணோம். அம்மா வாங்கம்மா. விஜய் அவங்க அப்பாவும் மேடைக்கு வரணும். அவங்க அப்பா மேடைக்கு வாங்க. சோ லவ்லி, சோ லவ்லி. ஸோ இந்த மொமெண்ட் ஒரு அழகான ஒரு குரூப் பிக்சரா மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிரெக்டர் ஆனந்தோட பேரண்ட்ஸோட சேர்ந்து நம்ம ப்ரொடியூசர், ஹீரோ, ஹீரோயின், நம்ம கூட சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப் பிக்சர் இந்த தருணத்தில் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆர்கே செல்வமணி சார், பாக்யராஜ் சார், ஜாகுவார் தங்கம் சார், எல்லாருமா சேர்ந்து ஒரு அழகான குரூப் பிக்சர். Thank you, that is so lovely, so lovely. நேற்று ப்ரொடியூசரும் டேரக்டரும் வந்தாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா நான் நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, வர முடியாது சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ரெண்டு பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, பாக்யராஜ் சாரும் செல்வமணி சாரும். நாங்கள் படம் பண்ணும்போது எங்களுக்கு எப்பயுமே வந்து பாக்யராஜ் சார் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். அப்புறம் நம்ம படத்தை ரொம்ப ரசிக்கும் போது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு தான் ஒரு செல்வமணி சார். ஸோ ரெண்டு பேர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய லைஃப்ல. செல்வமணி சார் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஐ வுட் சே கைண்ட் ஆஃப் பெரிய ரினாசன்ஸ் தான். ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியண்டடா ஒரு சினிமாவை எல்லாரும் வியக்கிற மாதிரி பியூர் கிராஃப்ட்ல இருந்து அது பண்ணது வந்து எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த பையன் வந்து என்ன சொன்னான், நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னான்,
முடியன்னு சொல்லவே முடியாது. இந்த ஆடியன்ஸ் இந்த லைக் போட்டா நல்லா இருக்கா, எங்க மேல லைக் இருக்கு, அவங்க மேல ஆடியன்ஸ் அவங்களுக்குதான் லைக் இருக்கணும், எங்களுக்கு லைக் இருக்கிறது, எங்களுக்கு வெளுக்கமே அவங்க தான், எங்களுக்கு வெளிச்சமே அவங்க தான். என்ன சார் ஓ வீடியோ காவா மல்டிசிங் ஆடியன்ஸ். ஸோ அந்த அவங்க ரெண்டு பேர் சொன்னோடனே தடுக்க முடியல. ஒரு ராஜன் சார் சொன்ன மாதிரி எவ்வளோ படங்கள் ஓடுது, ஆனால் சின்ன படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது சொன்னார், நல்ல வசதியாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைலாம் பண்ணி மூணு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க விட்டு பார்த்து அவங்க பேசும்போது அவர் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாருன்னா, சார் சினிமா எங்களுக்கு கனவு சார், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பாருங்க, எவ்வளவோ தொழில்கள் செய்வோம், நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனா வந்து சினிமா வந்து கனவுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற அறிவு, சாப்பிட்றது எல்லாத்துக்கும் போவே வாழ்க்கையை ரொம்ப சுவைப்படுத்துறது வந்து சினிமா மட்டும்தான். அந்த சினிமா சுவைச்சு 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 நம்மளும் ஒரு நாள் சினிமாவில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆசை. புத்தர் வந்து ஆசைப்படுறதான் சொல்லியிருக்கான், ஆனால் நான் சொல்றேன் இன்னொரு அந்த ஆசை ரொம்ப நோபலஸ்ட் ஆசைன்னு தான் அவன் சொல்லுவேன். ஆக்சுவலாக சார் சினிமாவில் நாங்கள் ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சினிமாவுக்கு வந்த நிறைய புது ப்ரொடியூசர்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய ஃபாரின் கண்ட்ரிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு 3 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ் வருவாங்க, நான் சொல்லுவேன் சார் நீங்கள் முதல்ல சினிமா புரிஞ்சுக்கங்க, சினிமாவை தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் சினிமாவில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 படத்தில் நீங்கள் வந்து போட்ட காசு உங்களுக்கு பிரேக் ஈவன் வரும், அதுக்கப்புறம் 3வது படத்தில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். தயவுசெய்து 1 படத்தில் போட்டு எடுத்துடணும்னு வராதிங்க, அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் அன்றைக்கி அதே வருஷத்தை நான் புரிஞ்சு சொன்னாரு இல்லை சார் நாங்கள் 2வது படமே முடிவு பண்ணுறோம் சொல்லிட்டார். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்காக இந்த படம் வந்து பெரிய வெற்றி படணும் நான் வந்து இந்த இயற்கையை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தில் இந்த படத்தை இயக்குனர் தம்பி வந்து எனக்கு பேசும்போது நான் ரைட்டர்னு சொன்னான், எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ரைட்டர் வந்து பாக்கியராஜ் சார். அந்த வார்த்தை சொல்லும் போது நான் டேரக்டர்னு சொன்னேன், அவர் ரைட்டர் சார் அப்படின்னு சொன்னான். ரொம்ப தெளிவாக அந்த பையன் பேசலாம். அதுக்கப்புறம் படத்தில் நடித்தவங்க அந்த பையனை நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் சில ஃபங்க்ஷன்ஸில், அந்த ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஹீரோ, நல்லா படிப்பேன். இந்த விழாவை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கும், நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, இந்த படம் பெரிய வெற்றி அடைய நெஞ்சாக வார்த்தைகளை சொல்லி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். மரிஜுவானா இசை வெளியீட்டுக்கு வரவேற்கிறதில்ல உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம். இந்த விழாவுக்கு என்ன வந்து நேற்று அவங்க அழைச்ச போது நான் கேட்ட எங்க ஃபங்க்ஷன் கேட்டேன், அவங்க சொன்னாங்க காமராஜர் அரங்கம். காமராஜர் அரங்கமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக கேட்டேன். காமராஜர் அரங்கத்தில் வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுங்க, ஒரு சின்ன படமாக இருக்கு, யாரும் செலிபிரிட்டி இல்லை, பெரிய ஸ்டார் இல்லை, பெரிய ஹீரோஸ் இல்லை, எப்படி நீங்களும் ஃபில்லப் பண்ண முடியும்னு. ஆனால் உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமான ஒரு க்ரௌடை வந்து சேர்த்துருக்காங்க, உண்மையாக வந்து சொல்லுவாங்க. அது க்ரௌட் வந்தது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஓப்பனிங் படத்தில் வந்து விசில் கலப்புற மாதிரி அவ்வளோ பெரிய விசிலும் ஆரவாரமும் பார்க்கும்போது நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல நீங்கள் வந்திருக்கவங்களா யாரு, நீங்கள் எது மாதிரியான ஃபேன்ஸ் இவங்க, யாரோட ஃபேன்ஸு இவங்க, செலிபிரிட்டியும் இல்லை படமும் ரிலீஸ் ஆகுது, இது யாரோட ஃபேன்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கு. அவ்வளோ ஆரவாரமும் அவ்வளோ உற்சாகமாக இருக்கு. உண்மையிலேயே வந்து இந்த குரூவுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கிறேன். குறிப்பாக வந்து டைரக்டர் வந்து ஒரு சின்ன விஷயம்தான், அதாவது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாமையாக கூட இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் யாரும் சினிமாவை அனுப்புறதில்லை, எங்கள் அப்பா அம்மாவோட சினிமாவுக்கு போகும்போது வேணாம் வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட டைரக்டரோட அப்பா அம்மா வந்து அவங்க விழாவுக்கு வந்து மகனை வாழ்த்தி அவங்க பையனை வந்து டைரக்டராக உருவாக்கி நான் நினைக்கும் போது உண்மையாக வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய வாழ்த்தாகவும் இருக்குது. நிச்சயமாக தாய் தந்தையோட வாழ்த்து வந்து இவங்களை வந்து சேரணும். 2-3 விஷயங்கள் நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று என்னென்னா,
ஆளை பார்த்து இடம் போடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க சின்ன படம் இது எப்படி இடம் போடுறது எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு வந்தபோது ஒரு சின்ன ஷாக் இருந்தது இல்லையா. அது மாதிரி நான் வந்து கேப்டன் ப்ரோவர் படத்தை முடித்த உடனே நான் நடிகர் சிரஞ்சீவி வந்து அவர் அவரோட படம் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு கேட்டார். நான் சொன்னேன் இது மாதிரி செம்பருத்தின்னு ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ணிட்டு சார் இது முடிஞ்ச அப்படி தான் பண்ணுவேன் பரவாயில்ல சொல்ல முடியும் நான் ஒரு படம் பண்ணோம் நீங்கள் எனக்கு ப்ரொடியூசர் போய் பாருங்கள். நான் வந்து சென்னையிலேருந்து அவர் ப்ரொடியூசர் ஹைதராபாத்தில் இருந்தார். அவரை பார்க்குற அஸ்வினி தத்துன அவரோட பேர் அவரோட பார்க்குறதுக்காக அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். நான் வந்தவுடனே ப்ரொடியூசர் வந்துட்டார் வந்து நாங்கள் வெளியே ரெசார்ட்டில் உட்காந்துருக்கேன் என்னை க்ராஸ் பண்ணி உள்ளே போகிறாரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு வந்து என்னை வந்து அவர் கூப்பவே இல்லை. எனக்கு வேறு இது ஒரு தர்ம சங்கமாக இருந்தேன் நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு அப்புறம் என்னோடய மேனேஜர்கிட்ட சிரஞ்சீவி சார் ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி வந்து நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ப்ரொடியூசர் கூப்பிடலான்னு வந்து அவர் வந்து சிரஞ்சீவி சார் வந்து அஸ்வினிக்கு ஃபோன் பண்ணி டேரக்ட் வெயிட் பண்ணுறாருன்னு அஸ்வினி சொல்கிறாரு. உள்ள டேரக்டர் வரல டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு ஒரு உடனே ஒரு மீன் வந்து ஒரு ஆள் வந்து வெளியே பார்த்துட்டு போகிறாங்க. வெளியே யாரும் டேரக்டர் யாரும் உட்காந்துருக்காங்க டேரக்டர் வெளியே தாங்க உட்காந்துருக்காரு. உடனே அவசரம் இல்லைங்க யாரும் ஒரு பையன் தான் உட்காந்துருக்கா டேரக்டர் வரலங்க ஒன்றும் அப்படின்னு ஒன்று சிறந்த சொல்லியோ அந்த பையன் தான் டேரக்டர் உள்ளே கூப்பிட்டீங்க ஒன்று வசீகராஜன் உள்ள கூப்பிட்டாரு. தம்பி நீங்கள் ஏன்னாரு செலவு பண்ணி நீங்கள் கேப்டன் குமார் டேரக்டர் நீங்கள் தான். ஆமாம் நான் தான் சார். இல்லை நீங்கள் டைரக்டரா இல்லை அவரோட ஹஸ்பண்டா அப்படின்றாரு. இல்லை நான் தான் சார் டைரக்டர்னா. இல்லை இல்லை படம் மொத்தம் அவருக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லை. சிரஞ்சீவி சார் சொன்னப்பறம் நம்பிக்கை இல்லை என்னை பார்த்தப்பறம் நம்பிக்கை இல்லை. அவர் வந்து தச்சு தச்சு கேட்குறாரு கொஞ்சம் தமிழ்நாடு அவருக்கு சரியாக வராது. அவர் கேட்குறாரு அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு பரவாயில் கேட்குறாரு. சார் நீங்கள் மொத்தமாக அந்த படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்களா இல்லை வந்து வேறு டைரக்ட் பண்ணி கடைசியாக உங்கள் பேர் எதாவது போட்டாங்களான்னு என்ன சொன்னேன் சார் நான் தான் சார் டைரக்டர் நான் இருக்கோம் போவான்னு அப்படி தான் சார் சார் உட்காருங்க சாரி நீங்கள் உங்களை பார்த்தா டைரக்டர் மாதிரியே தெரியலையா. அப்போது ஆளை பார்த்து இடம் போடக்கூடாதுங்கிறது வந்து அது என்னோட லைஃப்பில் ஒரு சின்ன உதாரணம். அதனால தான் இன்னைக்கு கூட காமராஜர் அரங்கத்தில் வந்து கால்வாசியே ஃபில்லப் பண்ண முடியாதுன்னு நினச்சி வந்து இங்கே வந்து அரங்கம் நினைச்சிருக்கீங்க. நீங்கள் யாரோட நண்பர்களோ ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் இவருடைய நன்றி. இங்கே வந்து நீங்கள் வாழ்த்தைக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதை விட இன்னொரு சிறப்பான இந்த படத்துக்கு அம்சம்னா நான் டைரக்டர் சொன்னார் ராஜன் சார் சொன்னார் எங்கள் ஊர் பாடச்சேர்ந்தார். நான் மியூசிக் டைரக்டர் கேட்டேன் நீங்கள் எந்த ஊருக்கு என்ன சார் நான் தேனின்னு சொன்னார். அப்புறம் ஹீரோயின் பார்த்தா தமிழில் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலே இருந்து உருவான டெக்னீஷியன் டைரக்டர் எல்லாரும் வச்சு உருவான முதல் படம் இதுவாக தான் இருக்கு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆதரவு கொடுக்கணும். இன்னொரு மருஜுவானான்னு சொல்லும்போது இப்போது ராஜன் சார் சொன்னார் இல்லைங்களா உண்மையில் என்னென்னா பாக்யராஜ் சார் ஒரு விஷயம் சொன்னார் ராஜன் சார் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வந்து நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்கக்கிட்ட நீங்கள் வருமான வரியாக வாங்குறீங்க. அதாவது தயாரிப்பாளர் ஒரு வரி கட்டுறாரு, தயாரிப்பாளர் ஹீரோவை கொடுத்தா ஹீரோ ஒரு வரி கட்டுறாரு, தயாரிப்பாளர் விநியோகத்தர் கொடுத்தா விநியோகத்தர் ஒரு வரி கட்டுறாரு, விநியோகத்தர் எக்ஸிபிளார் கொடுத்தா எக்ஸிபிளார் ஒரு வரி கட்டுறாரு, ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு வரி வாங்கணும். அப்போது ஆயிரக்கூடிய 5-6 வகைகள் எங்களோட படங்களுக்கு எங்களோட உழைப்பில் வரியை வாங்கிக்கிட்டு கடைசியாக நாங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும்போது எந்த வரியும் எங்களுக்கு எந்த பலனுமே இல்லைன்னு சில மேல நாடுகள் இருக்குது. அதாவது வசதியாக இருக்கும்போது நீங்கள் வரி கட்டியிருந்தீங்கன்னா பின்னாடி வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கஷ்டமோ ஏதாவது இருந்தால் அதுலேருந்து ஒரு ஓய்வூதியம் கொடுக்குற திட்டம்னு அதில் இருக்குது. ஆனால் எப்பவுமே வந்து இந்தியா மாதிரி நாடுகள் அது வந்து ஒன் வே டிராஃபிக் தான். அதனால் அது வந்து நம்ம வந்து பேச முடியாது. இன்னொரு விஷயம் கூட இப்போ ராஜன் சார் சொன்னதில் ஒரு விஷயம் வந்து இப்போ ஜிஎஸ்டி வரும்போது என்னென்னா ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை விற்கும்போது அந்த பொருளுக்கு வரி. ஒரு கார் வாங்குறாங்க கார் விற்கிறாங்கன்னா அது 12% வரின்னா அது 1 லட்சம் ரூபா காருன்னா 12,000 ரூபா வரி அந்த கார் விற்கும்போது. ஆனால் ஒரு கார் விற்றா தான் வரி, கார் விற்கலன்னா வரி இல்லை. ஆனால் ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் கொடுக்குறாரு 10 லட்சம் கொடுத்தா படம் எடுக்கிறாரோ இல்லையோ அப்போவே வரி ஜிஎஸ்டி வரி கட்டியாகணும். முதல்ல நீங்கள் இந்த வருமான வரியை விட இந்த வரி என்னென்னா ஜிஎஸ்டி கட்டியாகணும். முதல்ல 18 லட்சம் கட்டியாகணும், 1,80,000 ரூபா கட்டியாகணும். 10 லட்சத்துக்கு அவர் படம் எடுக்கிறாரோ படம் எடுக்கலையோ படம் ரிலீஸ் ஆகுதோ அதாவது விற்பனையாகாத ஒரு பொருளுக்கு கூட வரி வாங்குற ஒரு அநியாயமான இதுவாக இருக்கு இந்த ஜிஎஸ்டி. அது வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ் திரைப்படங்கள் இந்திய திரைப்படம் அதிகமாக பாதிக்குது. அதை வந்து ஒழுங்கு பண்ணி நாங்கள் வரி கட்டப்பட்டேன்னு சொல்லலை. ஆனால்
உற்பத்தி ஆகி அது விற்பனைக்கு வரும்போது தான் மற்ற பொருட்களும் வரி. ஆனா சினிமாவுக்கு மட்டும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் போதே வரியா இருக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமையா இருக்கு. அதனாலதான் இந்த சினிமா வந்து ஒரு வகையில அரசாங்கத்தால் இந்த வகையில பாதிக்கப்படுது. இன்னொரு வகையில இப்ப நான் ரெண்டு படம் பண்ணேன் ஒரே சமயத்துல, அதாவது கேப்டன் பிரபாகரும் செம்பருத்தியும் ஒரே நேரத்தில் படம் பண்ணேன். கேப்டன் பிரபாகரும் நம்ம வந்து ரஜினி சாருக்கு அடுத்த மார்க்கெட்ல இருந்து விஜயகாந்த் அவரை வச்சு மிக பிரமாண்டமான படமான கேப்டன் பிரபாகரன் பண்ணேன். அதே நேரத்தில் செம்பருத்தின்னு ஒரு படம், சின்ன படம், யாருமே இல்லாம ஒரு சின்ன புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணேன். ரெண்டு படமே கேப்டன் பிரபாகர் வந்து 175 நாள் படம் சிறுவர் ஜூப்ளி, செம்பருத்தி 175 நாள் வந்து சிறுவர் ஜூப்ளி மிக பிரமாண்டமான வெற்றியை படுது. அப்போ திரைப்படங்கள் பெரிய திரைப்படமும் சின்ன திரைப்படமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சுமூகமான நிலை இருந்தது. இப்ப வந்து சின்ன திரைப்படங்கள் வாழவே முடியாத ஒரு நிலை இருக்கு. இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து இதை வந்து மாற்றக்கூடிய யார் மாற்ற முடியும்? சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் தான் மாற்ற முடியும். தயாரிப்பாளர்கள் ஒன்றிணைஞ்சி அதை ஒழுங்கா வந்து இந்த சின்ன திரைப்படங்களை ஒழுங்கா ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண பணம் வந்து வந்து சேர்வதற்கு ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை. எல்லா இடத்துல நான் பல மேடைகளை சொல்லிட்டேன். அதாவது வந்து 3000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த வியாபாரம் நடக்கிற தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை. இங்க வண்ணான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிதான் இங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்தா நிச்சயமா, அதாவது சினிமா அழிஞ்சு போச்சுங்கிறாங்க. சினிமா அழியவே இல்லை. சினிமா நான் வரும்போது 300 கோடி ரூபாயில் இருந்தது, 1000 கோடி ஆச்சு, 2000 கோடி ஆச்சு. இன்னைக்கு அர்த்தத்துக்கு 3000 கோடி ரூபாய் வருகின்ற ஒரு துறையாக சினிமா துறை மாறி இருக்கு. ஆனா அது தயாரிப்பாளர் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து சேருகிறதானா அது வந்து வந்து சேரல. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மிக மோசமான ஒரு இது இருக்கு. அதை நீங்க மாத்தினீங்கன்னா நிச்சயமா வந்து எல்லாருக்கும் இந்த மலிஜவான மாதிரி மிகப்பெரிய மிக சிறிய திரைப்படம் கூட வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. மலிஜவானான்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம், என் வாழ்க்கையோட ஒரு நல்ல விஷயத்தை தயாரிப்போட நான் ஷேர் பண்றேன். மலிஜவானா போதைன்னு சொல்றாரு. மலிஜவானாங்கிறது வந்து மெக்சிகோவில் ஒரு ஒரு பிளேஸோட இடம். நான் அமெரிக்கா போயிருந்த போது மெக்சிகோ வந்து கடற்பகுதிகள் வந்து கடற்கரை வந்து வேர்ல்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பியூச்சர்ஸ் வந்து மெக்சிகோவில் இருக்கும். அதனால வந்து நாங்கள் வந்து மெக்சிகோ போகலான்னு ஒரு பிளான் பண்ணி நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் மெக்சிகோ போகலாம். நான் வந்து சான்ஃப்ரான்சிஸ்கோலி சான்டியாகோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து இப்போ எப்படி வந்து கன்னியாகுமரி வந்து இந்தியாவோட பார்டரோ அது மாதிரி சான்டியாகோங்கிறது வந்து அமெரிக்காவோட பார்டர். அமெரிக்காவை தோணுன்னா நெக்ஸ்ட் வந்து மெக்சிகோ. மெக்சிகோ போர்ட்டுலாம் வந்து எந்த விதமான பாஸ்போர்ட் இது விசா தேவையில்லை. அவங்க கிட்ட அமெரிக்கன் விசா இருந்தா மெக்சிகோ போக தேவையில்லை. அதனால நாங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து மெக்சிகோ போயிட்டு ஒரு 2-3 டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து லாங் ட்ரைவ் ஃபுல்லாக கார்லேயே போயிட்டு எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்போது நைட் வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆகும்போது மெக்சிகோலேருந்து இந்தியன் அமெரிக்கன் பார்டர் வரணும். அப்புறம் என்னன்னா போகும்போது எந்த விதமான செக்கிங் இருக்காது. ஏன்னா போகும்போது எல்லாம் உள்ளே விட்டுருவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு உள்ளே வரும்போது பயங்கரமான செக்கிங். அப்போ எங்கள் கார் உள்ளே வரும்போது எங்கள் காரோட இதை வந்து காமிக்குது 5 மணி 5.5 மணி நேரம் நாங்கள் வந்து கவுண்டரை வந்து ரீச் ஆகிறதுக்கு 5.5 hours ஆகும் எங்கள் கார் உள்ளே வந்து ரீச் ஆகிறதுக்கு. நான் கேட்டேன் இல்லைங்க ஒன்றுமே சொல்லலைன்னு. அவர் சொன்னார் இல்லைங்க உள்ளே வரும்போது அமெரிக்க விசா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதெல்லாம் லேட் ஆகும். அப்போ அந்த பார்க்குக்குள்ளே கார் போகும்போது வெளியே ஒரு கார் வருது. அதுலேருந்து திடீர்னு ஒருத்தர் என்னை பார்த்துட்டு சார் சார் நீங்கள் டேரக்டர் தானே என்னார். இன்னும் அவர் கொஞ்சம் தமிழில் பேசினார். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அந்த காரில் அவர் மட்டும்தான் இருந்தார். ஏய் இந்த கார் ஒன்றா பின்னாடி வரட்டும் இந்த காரில் நம்ம போயிடலான்னார். நாங்கள் அந்த காரில் ஏறி அவர் வந்து ரொம்ப விருப்பமாக எங்களை கூப்பிட்டாரு. நாங்களும் அந்த காரில் ஏறி உட்காந்துட்டோம். அந்த கார் வந்து வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே யூஎஸ் பார்டருக்கு வந்துடுச்சு. அந்த விசா செக்கிங் வந்துடுச்சு. விசா செக் பண்ணோன்னே அவங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இந்தியனாக இருக்கோம், அவர் வந்து ஸ்ரீலங்கா தமிழனாக இருக்கார். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு சின்ன டவுட்டு. ஒரு எல்லாரையும் ஒரு 2 மினிட்ஸ் செக் பண்ணால் எங்கள் வண்டியை வந்து திருப்பி திருப்பி செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 4-7 மினிட்ஸ் செக் பண்ணாங்க. எங்கக்கிட்ட எல்லாமே நாங்களாம் ப்ராப்பரான விசா வச்சுருந்தோம். செக் பண்ணி அமிச்சுட்டாங்க. நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்த பின்னே அவன் சிரிக்கிறான் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன சொன்னால் இப்போ வண்டியில் எதா இருக்காருன்னு வந்து எல்லாத்தையும் திரும்பி செக் பண்ணானுங்க. நான் இங்கே வண்டியை செக் பண்ண வண்டியே திருட்டு வண்டி நான் எனக்கு வந்து வேர்த்தது பாருங்க. ஏய் வண்டி நிறுத்துறாண்ட போல வண்டி நிறுத்துறாண்ட சார் சார் வண்டி நிறுத்தின போல அவன் சொன்ன சார் இங்கிருந்து 40 கிலோமீட்டருக்கு எந்த இதுவுமே கிடையாது. இதுவே கிடையாது சார் வந்து வண்டி இது வீடே கிடையாது. நம்ம பார்டரில் இருக்கணும். 40 கிலோமீட்டர்ல 400 கிலோமீட்டர் இருந்தாலும் உங்கள் வண்டியில் வரமாட்டேன். போதில் வண்டி நிறுத்திட்டு வண்டி நிறுத்தி இறங்கிட்டு அப்புறம் அவர் அமிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே அங்கே ஒரு காஃபி டம்பரை வெயிட் பண்ணி என்னோட வண்டியை வந்து போய் ஏறிப்போம்.
இது வந்து மரிஞ்சுவானாங்க ஹெச்சு கூட அந்த பாட்டில் மரிஞ்சுவானா ஒரு கிரவுண்ட் இருக்கு. அது வந்து ஃபுல்லாக வந்து இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி இடம். அது வந்து என்னன்னா மிகப்பெரிய நைட் கிளப்ஸ், மிகப்பெரிய போதை, உலகத்தோட மிகப்பெரிய ஒரு போதை சென்று மரிஞ்சுவானுங்கிற ஒரு பிளேஸ். அது போதையை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிற மிகப்பெரிய விஷயங்களே இந்த போதை. இதை எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா உதயகுமார் சார் சொன்னார், ஒரு ரெண்டு விஷயம் சொன்னார், ஒன்று போய் ஒன்று ஒன்று உண்மை உண்மையாக பொய்யன்னு தெரியாது. என்னை மாதிரி இளைஞர்களே இந்த படத்தை பார்க்குறோம் மகாதேவன் சொன்னார் உதயகுமார். அதனால் வந்து அதை சீரியஸாக எடுத்து போட்டான். ஆனால் உண்மையில் இந்த திரைப்படத்துக்கு எப்படி நீங்கள் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தை நிறைச்சிருக்கீங்களோ அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முதல் ரெண்டு நாளைக்கு நீங்கள் தியேட்டரில் போய் நீங்கள் வந்து ஆரவாரமாக படம் பார்த்தீங்கன்னா மற்ற பார்க்குற ஆடியன்ஸு கூட அந்த ஆரவாரம் அவங்கள தூத்திக்கு வெளியே வரும்போது படத்தை பற்றி நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. நிச்சயமாக படம் ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த மருஜுவான வாழ, அதனுடைய டெக்னீஷியன்ஸ் வாழ, அதனுடைய டைரக்டர்ஸ் வாழ, நீங்கள் இன்னைக்கு டெக்னீஷியன்ஸ் கூட இந்த டைரக்ட் ஆர்டிஸ்ட் ரொம்ப பணிவாகவும் அனுபவமாக பேசுகிறீங்க. நீங்கள் உச்சத்தை அடைந்தாலும் அதே அன்போடும் பணிவாகவும் பேசுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது. நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். மருஜுவான ஆடியோ நிகழ்வுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும், மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும், உயிருக்கு நிகழான தமிழ் மக்களுக்கும் எனக்கு நன்றி வந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் திருச்சியிலேருந்து வரேன். ஏன்னா தம்பி வந்து ஒரு ரொம்ப நன்றியுள்ள மனிதர் அவர். அதனால் விஜய் ஆனந்த் ரெண்டு பேரும் சகோதரர்கள். ரெண்டு பேருமே வந்து ஒரு ரொம்ப பாசத்துக்கு அடிவான அமைப்புக்கு முன்னாடி ஆனந்த் பேசுவாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. வடசனை அப்படின்னாலே இவர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பாசத்துக்கு அடிமை அப்படின்னு வடசனைக்காரங்க சொல்கிறாங்க. அதான் உண்மை. வடசனைக்காரங்க பாசத்துக்கு அடிமையாகிறாங்க. அதில் இருக்காங்க என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரிஜுவானா, இந்த தம்பி வந்து ஃபஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒரு ஆசை உண்டு. என் வீட்டுக்கு வந்து அத்தனை பேருமே பெரிய டாப் ஹீரோவாக இருக்காங்க, டாப் டைரக்டராக இருக்காங்க, டாப் ஹீரோயினாக இருக்காங்க. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விஜயா இருக்கிறேன், விஜயகாந்த், நிறைய பேர் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த இதில் நான் தம்பிக்கிட்ட முதல் நாட்டில் நான் தான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து நான் கட்டலை, ஒரு சித்தர் கட்டி கொடுத்தாரு என் வீட்டை. இன்னைக்கு தான் நான் சொல்லேன், ஒரு சித்தர் வந்து எனக்கு அந்த வீடு இந்த இடத்துல கல்லில் உள்ளு இந்த இடத்துல ரூம் போய் அப்படின்னு அவர் கட்டி கொடுத்தாரு. அதெல்லாம் யார் வந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அதை நான் சொன்னேன். சொன்ன மாதிரியே தம்பி வந்து படம் பூஜை போட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எனக்கு படம் முடிச்சுன்னு அவன்கிட்ட வந்து நின்னாப்ல. அதாவது பெரிய பெரிய பணம் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க கூட ஒரு மாதத்தில் படத்தை முடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த விஜய் ஆனந்த் ரெண்டு பேரும், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சகோதரர் பண்ணி முடித்தாங்க. அவங்களுக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டல் வெகுவாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க. அவங்க அம்மா தான் வந்து என்ன சொன்னாங்க, என் பையனை எப்படியாவது வந்து ஒரு திரைத்துறையில் கொண்டு வரணும், நம்ம சமுதாயத்தில் நீங்கள் இருக்கீங்க எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க ரெண்டு பேருமே சரியான டேலண்ட், ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தரை டேலண்ட். இரவு பகல் தூங்காம இந்த படத்தை பண்ணாங்க. தூங்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு, தூங்கலாம் நீங்கள் தூங்கவே இல்லை, அவங்க ரெண்டு பேருமே தூங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்க்கல. நல்ல 33 நாள் டே நைட் தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சந்தாயத்தில் நடிச்சுட்டு சன்மாசம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இவங்க வந்து தயாரிப்பு இயக்கம் அத்தனை வேலையும் உங்களுக்கு எடுத்து போட்டு செஞ்சாங்க. அதில் கேமராமேன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். அவங்களுக்கு உண்மையில அவர் வந்து குழந்தைகளையும் கேட்பாருங்க, ரொம்ப ஹெல்ப்பாக அவங்க வாழ்க்கை சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோ வந்து பாருங்க குழந்தைகளையும் பாருங்க. ஆனால் அப்போ ஒர்க்கு அது அவர் அவராக வந்து இந்த தன்னை தியாகம் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமாக இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடையும். அது சாட்சி இவங்க தான். இவ்வளோ பேர் காமராஜ் கழகத்தில் இவ்வளோ பேர் வந்தது சரித்திரமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அதான் புது படம், புது ஹீரோ, புது புது டைரக்டர், புது தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பேர் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாசத்துக்கு உண்மையிலே ஒருத்தானவங்க நீங்க, அது எந்த விதம் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா உங்க அம்மா இப்ப கூட மேடையில் சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மேடையில் உங்க அம்மாவை அப்பாவை நான் கூப்பிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போதுமே நான் தான் அந்த வேலை செய்வேன். எனக்கு கொஞ்சம் லேட்டாக நல்லா கூப்பிட முடியாமல் வச்சு அது உங்களாலே
தாங்க முடியாம கண்ணு கலங்கி உங்க அம்மாவை கூப்பிட்டீங்க. அப்போ வந்து எங்களோட உட்கார சொன்னேன், பேசினாங்க, என் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்க நினைச்சேன், எது இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆணித்தரமா ஒரு தாய் சொன்னாங்க, அது வந்து அதுக்காக தான் அந்த பையன் அழுதுட்டா அப்படின்னு கூட சொன்னாங்க. உங்க உலகத்துல வந்து கடவுள் இருந்தாலும் இல்லையோ, தாய் அத்தனை பேர் கடவுள், பெண்கள் அத்தனை பேர் கடவுள், தன்னோட வயிற்றுல கருவறைய சுமந்துட்டு இருக்க அத்தனை தாய்களும் கடவுள். அந்த கடவுள் சொல்றது நிச்சயமா அந்த கடவுளுக்கும் கேட்டிருக்கோம். நிச்சயமா நீங்க வெற்றி பெற்றே தெரியுங்க, வெற்றி பெற்றே தீரணும். அதான் நீங்க வந்து மக்களுக்கு தேவையான படம் கொடுத்துருக்கீங்களா எனக்கு தெரியாது, மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு தேவையானா நான் கூட சுகம் கேட்பேன், தண்ணி அடிக்கணும்னு கேட்பேன், கஞ்சா அடிக்கணும்னு கேட்பேன். இல்லை அது வந்து சுகம், தன்னை மறக்கிறது, தண்ணி அடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ தன்னை மறக்கிறது, அதுக்கு செத்து போயிடு. தன்னை மறக்கிறதுனா செத்து போயிடு. நல்லா கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு, ஒரு குடும்பமா படைச்சிருக்காரு, அக்கா அம்மா தம்பி தங்கச்சி மாமா மச்சான் சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு. தண்ணி அடிச்சுட்டு தான் மயங்கி கிடக்கணுமா, அதுக்காக அது இருக்கக்கூடாதுங்கிறக்க ஒரு படம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் தம்பி அதானே அவருக்கு உண்மையில கை தட்டுங்க. அதாவது மக்களுக்கு தேவையானதை கொடுக்கல, மக்களுக்கு அது தேவையோ அதை கொடுக்குறாரு. அவர் பெரிய பெரிய ஏக்கர்கள் வரிசையில அந்த தம்பி நிச்சயமா வருவார். பெரிய தயாரிப்புகள் வரிசையில இந்த தம்பி வருவார். ஏன்னா நான் வந்து அவங்க படம் ஆரம்பிக்க முன்னாடி இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் வந்து திருச்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, வர முடியுமா முடியாதுங்கிறது கூட எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் இருந்தே ஆகணும். அதே சமயம் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒரு மாநாடு, நான் தான் சீஃப் கெஸ்ட், போகவே இருக்கவே முடியாது. அவங்கக்கிட்டையும் ஓரளவு மனக்கசப்போடு தான் வந்தேன், ஏன்னா முன்னாடியே போகிறீங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கல அப்படின்னு. இங்கேயும் மனக்கசப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை 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 ஓங்கி சொல்லுங்க. இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு, ஏன்னா நான் இங்க இல்லாம இருக்கணும், முன்னாடியே இருந்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு என் மனசுல. இன்னும் கூட ஒரு 1 hour முன்னாடி வந்துருக்கணும் நினைச்சேன், முடியல, என்னால முடியல. ஒரு ட்ரை பண்ணேன், முடியல. என்ன என்ன சொல்றது, வருத்தப்படாதீங்க. எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு. இதே மாதிரி உங்க படம் ரிலீஸ் ஆகி நிச்சயமா 100வது நாள், இந்த 100வது நாள் இதே காமராஜ் கலையரங்கத்தில் நான் முன்னாடி நின்று முதல்ல நின்று நான் பண்ணித்தரேன். நிச்சயமாக அது வந்து எனக்கு அதுதான் தோணுது, எனக்கு அது தோணுது. நான் கொஞ்சம் இந்த சீன்ஸ்லாம் பார்த்தேன், கொஞ்சம் தம்பி ட்ரெய்லர் காமிச்சாப்புல, அதில் ஒர்க் பண்ண கேமராமேன் மிக பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தார், அதில் உள்ள எடிட்டர் மிக அற்புதமான எடிட் பண்ணியிருந்தாங்க, ஸ்டண்டு மிக பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க, இசை மிக மிக அற்புதமாக இருந்துச்சு, அதில் நடித்த நடிகர்கள் மிக தத்ரூபமாக நடிச்சாங்க. என்னோட அன்பு சகோதரன் அன்பு சகோதரி அவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்களும் நாளைக்கு உச்சத்தை கொள்வாங்க நிச்சயமாக, ஏன்னா அந்த தொடர இடத்துல இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு சின்சியராக ஒர்க் பண்ண யாருமே தோற்றதில்லை. நான் வந்து 1977 புரட்சித் தலைவர் MGR அவர்கள் என்னை சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. புரட்சித் தலைவர் MGR வீட்டில் இருந்தேன், இருக்கும்போது மூணு இது சொன்னார், இன்னைக்கு நீ உடம்பை எப்படி வச்சிருக்கியோ அது சாகிற வரைக்கும் இப்படி உடம்பு வச்சுக்கணும், நீ அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும்னு சொன்னார். அது இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு 4 கத்தி கொடுத்தாரு, அந்த கத்தி வச்சுருக்கோம், ஒரு கல்லாக கொடுத்தாரு, அதெல்லாம் வச்சு நான் தினசரி உடற்பயிற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் மது மாது புகை அது வந்து என்றைக்குமே தொடக்கூடாதுன்னு சொன்னார். இன்றைய வரை 47 வருஷம் நான் சினிமாவுக்கு வந்து 1625 கூட நான் ஃபைட் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை. தொட்டவங்களை பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு, அவருக்கும் பிடிக்காது, தலைவருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதன் பிறகு ஒருத்தர் திருடுறான்னா அந்த திருடரை பார்த்துட்டு நீ பேசாம போனா நீனும் ஒரு திருட, அவர் சொன்ன வார்த்தை. இந்த பொன்மொழிகள் எனக்கு தோணுது, அதை நடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தம்பி வந்து அவங்க அம்மா சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதனாலேயே எனக்கு தெரியுது அவர் புரிஷர்கள் நெஞ்சார்கள் அவங்க அம்மாவை வணங்காம என்றைக்குமே வெளியே போக மாட்டார். இந்த தம்பி அவங்க அம்மா வணங்காமல் வெளியே போக மாட்டாப்புல, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனை பேருக்கு அது தெரியறது இல்லை, நான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அவ்வளோ பாசமாக ரெண்டு பேருமே அவங்க அம்மா அம்மானு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுனால அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, அவங்க அம்மா அவங்க கூட கூட்டிகிட்டு வருவாங்க, முதல்ல இந்த கை குழந்தை மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க, இப்போ வர்றதில்ல. ஏன்னா பசங்க நல்லா
தெளிவா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி நீங்க எதுக்குமே கவலைப்படாங்க விஜய், படம் நல்லா பண்ணிருந்தீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க முகத்துல சந்தோஷ ரேகை மட்டும் தான் தெரியணும். உள்ள வரும்போதே பார்த்தேன், பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு, ஒரு அந்த மாதிரி இவங்க பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு, இப்போ பிரம்மாண்டமான டைரக்டர். இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு உண்மையிலே நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என் படம் இந்தியா ஆடியோ ஃபங்க்ஷன் இங்கே காமராஜ் கலை எல்லாம் வைக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். எனக்கு முந்தி என் தம்பி வச்சுட்டாருல, ரொம்ப சந்தோஷம், மறிச்சு வாணா, மிக மிக பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். தம்பி கதை படம் பண்ணியிருக்காப்ல, அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாருங்க. இந்த தம்பி அம்மா அப்பா சொன்ன மாதிரி நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் தாயை மதிங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி உலகத்துல கருவறைகளை யாருமே நம்மளை உள்ள விட மாட்டாங்க. அந்த கருவறையை தன் வயிற்றுல வச்சிருக்க ஒரே இனம் தாயினும் அந்த தாய் தான். அந்த தாயை எங்கேயும் மறக்காதீங்க, தாய் சொல்லி தட்டாதீங்க. அந்த கருவறையில தன் குழந்தைய வச்சிருந்தாலும் அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வைக்கும் தந்தையை மறந்துடாதீங்க. அந்த தந்தையை தன் தந்தையை தன்னோட நெஞ்சில் அந்த அம்மாவை குழந்தை வச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் சாகு வரை தன் நெஞ்சில் வச்சிருக்கிற அந்த தந்தையை மறக்காதீங்க. தாய் சொல்லை தட்டாதீங்க, தந்தை சொல்லி மந்திரமே இல்லை, அவர் சொல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் கடவுள், மாதா பிதா குரு, அந்த குரு சொல்லை மணிங்க. மாதா பிதா குரு தெய்வம் மக்கள், அந்த மக்கள் சொல்றதான் மகேசன் சொல்லு நீ சொல்லிக்கொண்டு. இந்த உலகத்துல மூத்த மொழி தமிழ் மொழி, தமிழ் இல்லாமல் எந்த இதுவுமே கிடையாது. இன்னைக்கு வர்ம கலையாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், தமிழ் தான் மூத்த மொழி. அந்த தமிழை எங்கேயும் எப்போ மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்லே தீர்வான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியவங்க எல்லாமே பேசுகிறாங்க, மரிசோனா பார்த்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதனால் பாடக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அப்படியே கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு கேட்குறேன். டைம் வரல, அங்கே தான் இருக்காங்க. செல்வன் என்ன மட்டும் ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப வருஷமாக, ஒரு 20 வருஷமாக நார்த் மட்ராஸ் வந்து ஜிம் பாய்ஸ், நார்த் மட்ராஸ் மட்டும் பல இடங்கள்ல இருந்து ஜிம் பாய்ஸ் சினிமாவில் ரொம்ப அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ செல்வன் என்ன அவரால் எங்களை ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அது ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நார்த் மட்ராஸ்லேருந்து வந்த ராஜன் அண்ணன் வணக்கம். கெஞ்சாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கெஞ்சா அடிக்காதீங்க, அதில் நிறைய தவறு இருக்குது, ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்கள் இப்போ முதல் அது மைனஸை பற்றி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸை பற்றி சொன்னாங்க. ஆனால் அது நமக்கு வேணாம் அப்படின்றது மட்டும்தான் இப்போ உறுதியான இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அது நமக்கு தேவையில்லை. அதனால் எவ்வளோ தவறுகள் நடக்குது, அதனால் எவ்வளோ கெட்ட பேர்கள் வருது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை விட்டுடலாம். அது ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லையா, இல்லை அது கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையா? எல்லாம் இருந்தும் அமைதியாக இருக்காங்க, அதனால் தவறுகள் நடக்குது. சரி, கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியல, மக்களாக இருக்க நாம் அந்த புரிதலை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக அதை தொடாமல் நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கட்டமைப்போடு இருந்துட்டோம்னா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரிஷி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படங்கள். ஸோ இந்த படம் ரிஷிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நீ நைட்டுக்கு அவருக்கு வேறு எதனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரிஷி, ஏன்னா பாட்டு வேறு லெவலில் இருந்து மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் டைரக்டர் தம்பிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் படக்குழுவினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்மளால் எதுவும் பேச முடியல, மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெரியவங்க, என்ன சொல்கிற சினிமாவே அவங்க தான். ஸோ அவங்க முன்னாடி எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. திரைப்பட அந்த குழுவுக்கு என்னுடைய மருவஜன குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் தேட்டரில் போய் படம் பார்ப்போம், படம் பார்த்துட்டு அதில் இருக்கிற நல்ல கருத்தை மட்டும் எடுத்து பகிர்வோம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், இங்கே எவ்வளோ கை தட்டணுமோ அதேமாதிரி தேட்டரில் போய் கை தட்டினா அது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் அண்ணன் சொன்னார் படத்தில் நடிக்கிறவங்களாம் கொஞ்சம் அந்த பேட்டாலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு. அண்ணா கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கிறேண்ணே, வாங்குறது முன்னே கொஞ்சம் நிறுத்திக்கிறேன்னு நினைக்கிறேண்ணே. ஏன்னா நான் இப்போ கொஞ்சமாக தானே சம்பளம் வாங்குறேன்,
அதனால எனக்கு பார்த்தல. அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக அண்ணன் சொன்னதை வந்து நான் அதை நிறைவேற்றுறேன். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி என் வீட்டில் மூணு குழந்தைங்க சாப்பிடுது, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எங்கள் இருக்கிற சினிமாவில் இருந்த ப்ரொடியூசர்ஸ் தான் தரணும். இன்றைக்கி நான் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை நல்ல சட்டை கொடுத்துருக்கேன்னா அது ப்ரொடியூசர் தான் தரணும். இந்த சினிமா நல்லா இருக்குதுன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ சம்பாரித்து அதை கொண்டு வந்து திரும்ப வருமா வராதா அப்படின்னு யோசிக்காமல் இது என்னுடைய கனவு, கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது, அடுத்த கட்டமாக நாங்கள் போவோம் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு இந்த மக்கள் மேலே நம்பிக்கை வச்சு வராங்களே அந்த ப்ரொடியூசருக்காக நம்ம தேட்டரில் போய் படம் பார்ப்போம். இதை வந்து வேறு லெவலில் கொண்டு போவோம். இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே வந்து இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதை தள்ளிட்டு நிறைவு மட்டும் கொஞ்சம் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா புதுசாக வந்துருக்குறாங்க இங்கே இருக்கிற டைரக்டர்லாம், அவங்க இங்கிருந்து தான் ஆரம்பம். ஸோ அடுத்தடுத்து அவங்க திருத்திக்குவாங்க, தவறுகள் இருந்தால் மன்னிங்க, மன்னிச்சு இந்த படத்தை வெற்றி படமாகுங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பம் திரும்ப கீழே போச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். நல்லா வரணும், வெற்றி அடையணும், கஷ்டன்ற வார்த்தை வரக்கூடாது. இன்னும் ப்ரொடியூசர் அடுத்த படம் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மள மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்லாம் இருக்காங்க, அவங்கள மேலே வரணும். அதுதான் வாழ்த்து. தேங்க்யூ பெரியவர்கள், அண்ணன் பாக்கிராஜ் அவர்களே, பெப்சி தலைவர் திரு செல்வமணி அவர்களே, இயக்குனர் விஸ்பின் அவர்களே, தயாரிப்பாளர் சங்கத்தின் முதுகெலும்பு, தயாரிப்பாளர்களின் முதுகெலும்பு, வளையாத முதுகெலும்பு அண்ணன் ராஜ் கே ராஜன் அவர்களே, மற்றும் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று அற்புதமாக உரையாற்றி அமைந்திருக்கின்ற தயாரிப்பாளர்களே, இசையமைப்பாளர் அவர்களே, இயக்குனர் இன்னும் பேசல நினைக்கிறேன், ஹீரோயின் அவர்களே, ஹீரோ ரித்விக் அவர்களே, வாழ்த்தி அமர்ந்திருக்கும் என் அன்பு தம்பி ஸ்டட் மாஸ்டரா நடிகரா காமெடியனா என்னன்னே தெரியாத ஒரு ஆள், அவர் மேடையில் வந்து மயக்க பிடிச்சோடனே அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியும். இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுறாங்க. அது வேற நீங்க வேற அடிக்கிற டிகில் அங்கே எக்குது. இயக்குனர் அன்பு தம்பி மிஸ்கின் அவர்களே, அற்புதமான ஒரு படத்தை, சைக்கோ என்ற ஒரு படத்தை உதயநிதி அவர்களுக்கு மிக பிரமாதமாக எல்லாரும் பாராட்டும்படியாக, ஒரு சமீப காலத்தில் வந்த மிகப்பெரிய வெற்றி படம், வசூல் தோல்வியடையாத நல்ல வசூல் செய்த படம், எங்கள் சங்கத்தை சார்பாக அவருக்கு எனது நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் எம்டி ஆனந்த், முன்னாடி எம்டி எம்டி ஆனந்த் அவர்களே, அதே ஒரு பெரிய விஷயம்தான், எம்டியா ஆக பண்ணீங்க, ஒரு மிகப்பெரிய மேனேஜிங் டைரக்டர் மாதிரி, சாதாரண டைரக்டர் இல்லை, முதன் முதல் சினிமாவுக்கு வந்திருக்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆனந்த் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா விளக்கப்பிரமாதமாக இருந்தது. அதாவது ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு உத்வேகமாக இருக்கு, ஒரு விஷயத்தை எடுத்திருக்கீங்க, ஆனால் அந்த விஷயத்தை ஜாஸ்தி சொல்லாமல் அவர் அதை பின்னாடி வச்சு கமர்ஷியலான விஷயங்களை நீங்கள் அந்த ட்ரெய்லரில் கொடுத்துருந்தீங்க. மூணு பாட்டு பார்த்தோம், மூணு பாட்டுமே ஒரு அருமையான காதல் பாட்டு. அது பார்த்த கடைசியில் தான் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகி போச்சு, வாழ்க்கையில் நான் நடிக்காமல் போயிட்டேனே, ஒரு படத்துலையாவது ஒரு ஹீரோயின் கூட நான் இப்படி நடிக்காம விட்டுருக்கேன், இந்த சினிமாவுக்கு வந்து நான் மிகப்பெரிய தப்பு பண்றேன். எப்பா ஹீரோ நல்ல யதார்த்தமா இருந்தது, ஒரு வாண்டடா தெரியல. நான் டைரக்டர் பயங்கரமான ஆய்வா, ரொம்ப நாள் அதை ரிகர்சல் பண்ணி எடுத்திருக்காங்க பொருளுக்கு. என்னை போன்ற இளைஞர்களை எல்லாம் தூண்டுகிற விதமாக நல்ல வேலை பாக்கிறாய் முதல்ல வரல பார்க்கலாம் நினைக்கிறார். தம்பி விஷயம் கூட பார்த்தாருன்னு தெரியல, அந்த பாடல் காட்சி திருப்பி போடணும். ஏன்னா இவங்கெல்லாம் போகும்போது அப்படி ஒரு கெட்ட போடு, அப்படி போகும்போது கிளம்ப சூப்பர்ரா
இப்படி ஒரு படம் நடக்குது, ஒரு பாட்டுறா சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. அதுல எவ்வளவு கட்டு வந்ததுன்னு தெரியல, நிறைய வந்ததா கட்டு இல்லையா? எவ்வளவு நல்ல கவர்மெண்ட் நம்ம வச்சிருக்கோம், அந்த கவர்மெண்ட தப்பா பேசிட்டு இருக்காரு. இந்த பாட்டுக்கு கட்டே இல்லை சார், இந்த பாட்டுக்கு பாத்தீங்களா? அந்த பாட்டை அதுக்கு கட்டுருக்கான்னு கேட்டே இல்லைன்றாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா அரசாங்கம் நம்மளுக்கு எவ்வளவு சலுகைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நீங்க சும்மா டப்பு டப்புன்னு கவர்மெண்ட் தப்பாவே பேசுங்க. சரி, அது மத்திய அரசு தான், என்ன இல்லை மத்திய அரசு தான் சென்சார், யார் இருந்தாரு? நீங்க வரி போட்டாங்க, வரி கட்ட சொல்றாங்க, டாக்ஸ் கட்ட சொல்றாங்க, அதெல்லாம் பெருசா சம்பாதிக்கிற ஹீரோக்களுக்கு தான் டாக்ஸ். நம்ம சொல்றீங்க ரிலீஸ் பண்றதுக்கே போராடுறோம், எங்க டாக்ஸ் கட்ட முடியும்? அவங்களை பார்த்து தான் நினைக்கிறது இல்ல, அவரை பார்த்து பேச வேண்டியது. அவருக்கு ஒரு பதில் கேள்வி கேட்டு போயிட்டாரு, நீங்க எல்லாம் போராடுறதுக்கு ரெடியா இருங்க. ஆமாவா, இன்னைக்கு பொழப்பு நடத்துறதே கஷ்டமா இருக்கு, நீ பேர் போராட்டமா திருப்பியுமா? இதை முறைப்படி அணுகுவோம். திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் ஒரு செயலாளர் என்ற முறையில எந்த ஒரு பிரச்சனையும் அதை நம்ம ஊதி பேசியே பெரிதாக்கமும், அதுக்கு உண்டான அணுகுமுறையை நாம் ஆலோசித்து அதன்படி நாம் நடப்போம். அப்படி செஞ்சாதான் அந்த சங்கம் சங்கமாக இருக்கும், சினிமா சினிமாவாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் ஊதி தள்ளிட்டு அந்த பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே நிச்சயமாக இதெல்லாம் வந்து களையப்பட வேண்டிய விஷயம்தான். அப்படி ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம் தயாரிப்பாளர்களுக்கு நடந்தால் அதை எதிர்த்து அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பொருள் கொடுப்போம். அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் இருக்கிறார்கள், அன்பு சகோதரர் செல்வமணி அவர்கள் கட்சி தலைவராக இருக்கிறார், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம்னா நீங்க சொன்னது கரெக்ட் தான். அது மட்டுமல்ல, அவரே பண்ணிக்கிறாரு. இந்த திரைப்படத்துல பார்த்த உடனே மியூசிக் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராடினரி டச்சஸ் எல்லாம் இருந்தது. ஏன்னா அந்த அமேசிங்கா இருக்கு, சொல்லவே முடியல. ஏன்னா மியூசிக்கா ஃபர்ஸ்ட் டைமா ஏற்றுனா மியூசிக்கா இருக்கு. அப்ப அந்த ட்ரெய்லர் அமேசிங், அந்த சவுண்ட் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பாடல்களும் அப்படிதான், அந்த முதல்ல அந்த பாட்டு அதுக்கு ஒரு மாதிரியாக மியூசிக் போட்டிருந்தீங்க, ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது பாட்டு அந்த குத்து பாட்டு அதுவும் நல்லா இருந்தது. மூணாவது பாட்டு அந்த சோக பாட்டு, ஏன்னா இப்போலாம் சோக பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சோக பாட்டே மறந்துட்டாங்க ஜனங்க. வந்த உடனே ஃபாஸ்ட்டாக பாட்டை முடிச்சு அடித்து குத்தாட்டம் போட்டு கிளம்பிடுவாங்க. இதுலேயும் ஒரு சோக பாட்டு அருமையான டியூன் அது, முக்கியமாக மூன்று பாடல்களும் வெற்றிகரமான பாடல்களாக அமையும். அப்புறம் ஹீரோவை பற்றி நம்ம சொல்லணும் இல்லை, ஏன்னா தம்பி அசால்ட்டாக பண்ணியிருக்கீங்க, பிச்சு அதற்கு நீங்கள் புழுங்கிட்டீங்க, நல்லா பண்ணுவோம். அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வரும்போதும் சரி, அந்த அந்த இடத்துல டான்ஸ் ஆடும்போதும் சரி, அதுக்கப்புறம் அந்த சோகத்தில் இருக்கும்போது மூணுமே மூணு வெவ்வேறு பரிமாணங்களோட மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலங்களுக்கு நிச்சயமாக அதற்காக நான் வாழ்க்கிறேன். ஹீரோயின் அவர்கள் அப்போ கொடுத்த வேலையை ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க. எடிட்டிங் நல்லா இருந்தது, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் நேர்த்தியாக பணி செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், அமைய வேண்டும், அமைந்து விடும் என்று, ஏன்னா உங்களை போன்றவர்கள் இருப்பதன் காரணமாகவே அதை நிச்சயமாக சொல்ல முடியும். ராஜன் சொன்ன மாதிரி இப்படியே போய் தியேட்டரில் உட்காந்து இதே ரியாக்ஷனை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கூறி, இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தயாரிப்பாளர்களுக்கும் நமது இயக்குநருக்கும் அதே போல மியூசிக் டைரக்டருக்கு மூணு பேருக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன சால்வையை அவர் அறிவித்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல நான் வந்து சந்தோஷப்படுறேன். திரு செல்வமணி அவர்கள் தயாரிப்பாளர்களுக்கு வாங்க, தயாரிப்பாளர்
இத அட்டுக்காகவும் டைரக்ட் ஆனந்துக்காகவும் தியேட்டர்ல போய் படம் பார்த்து கை தட்டினு வச்சுக்கோ. இந்த படம் ஓடும். ஏன்னா இதே குரலை இதே விசில இதே கை தட்டல பிரசாத் லேபிலே நான் கேட்டேன், அட்டு எந்த படம் நடிக்கிறாரோ ரிஷி ரிதீஷ் அந்த படத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க போறாங்க. தம்பி நாம தான் ஒரே ஏரியா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க, விசில் குரல் எல்லாம் நிறுத்திங்க. ஏன்னா இந்த படத்தை முதல்ல வாழ்த்துறது நம்ம கடமை. நானும் பாக்யராஜ் சார், செல்வமணி, நம்முடைய டைரக்டர் உதயகுமார், நாங்கள் பெருமெண்ட்டாக இந்த சின்ன ப்ரொடியூசர் தயாரிக்கிற எல்லா படத்துக்கும் போய் வாழ்த்துவோம். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான், இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி பெற்றால்தான் இந்த ப்ரொடியூசர் இதில் வர்ற பணத்தை மறுபடியும் இன்னொரு படம் எடுப்பார். அவரால் ஒரு 1000 தொழிலாளருக்கு வேலை, எத்தனை பெரிய நடிகர்களுக்கு வரவும் வேலை, எனக்கு கவலை இல்லை அதை பற்றி. என் தொழிலாளர்களும் டெக்னீஷியன்ஸ் எவ்வளவு பேர் அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க குடும்பம் எப்படி வாழ்ந்தது, கொஞ்சம் விசில் எடுத்து வைக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் கேப் கொடு. என்ன சொன்ன பொருள் உங்க கையில? ஏன்னா நான் பேசுறத இண்டஸ்ட்ரி முக்கியமான வேலை. இந்த படத்துல மியூசிக் அமைத்த அருமை தம்பி நல்லா போட்டிருக்காரு. கேமரா பிரமாதமா இருக்குது. ஹீரோ ஹேண்ட்ஸம் ஹீரோ. நான் ஏற்கனவே ஒரு படத்துல டோலா அந்த ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அந்த படத்திலே பார்த்தேன். ஹீரோ வந்து ஒரு அமெரிக்காவில் அந்த பேர் என்னப்பா, இந்த ராம்போ அண்ணால், இந்த ஹீரோ இந்த அமெரிக்கா மேயர் கூட இருந்தார் அண்ணால். அந்த மாதிரி நமக்கு ஒரு கர்நாடக தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்காரு. அவர் நிறைய படம் பண்ணணும். நீ படம் பண்ணி ஜெயிச்சா தம்பி, ப்ரொடியூசர் பணத்துல ப்ரொடியூசருடைய பணத்துல கேரளம் வச்சுக்காத. நீ சொந்த அதுன்னா ஒரு 25 லட்சம் தான் வரும். நீ சொந்தமா கேரளம் வச்சுக்கோ. ஏன்னா நம்ம கேரளாவில் அப்படி யாராவது பண்றாங்களான்னா, கேரளாவில் மம்மிட்டி ஒரு அற்புதமான ஹீரோ மம்மிட்டி இருக்காரு. அவர் ப்ரொடியூசர் கவுன்சில் செலவில் டீசல் போடுறதில்ல, பேட்டா வாங்குறதில்ல, கேரவான் வாங்குறதில்ல, சொந்தமாக ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு தொல்லையே கொடுக்காம அற்புதமாக கேரளாவில் ஹீரோக்கள் நடிகர்கள்லாம் பண்ணுறாங்க. என் தமிழ்நாட்டு நடிகர்களும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா ப்ரொடியூசர் பொழைச்சா அடுத்த படம் தான் எடுப்பான். இப்போ பாருங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுது, சின்ன படங்கள் வெற்றி பெறப்பட்டது. ஆனால் அந்த 8% டாக்ஸ் ஒன்று போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குறாங்க. இந்தியாவில் எஸ்டி லோக்கல் டாக்ஸ், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 8% டாக்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி உண்டு 18%. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 8% வசூலிக்கிறாங்க. அது ப்ரொடியூசருக்கு பெரும் பாதிப்பாக. அது போல செல்வமணி தம்பி ஒரு விஷயம் படிச்சுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட்ல வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப நமக்கு தலைவேதனை, இனி படமே எடுக்க முடியாது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு வர்ற அந்த பங்குல இருந்து 10% பிடிச்சு உத்தேசி கட்டிக்கணுமா, வருமான வரி கட்டிக்கணுமா. அப்புறம் விநியோகத்துக்கு வர்றதுல 10% கட்சி கட்டிடணும். ஏன்னா நாங்களே வட்டிக்கு வாங்கி திருப்பி அடைக்க முடியாம
ஏறக்குறைய 1000-1500 படங்கள் ரிலீஸ் ஆக முடியாம இருக்கு. நீ படம் ரிலீஸ் ஆனா உடனே 10% கட்டி இப்ப இந்த மாசம் ரிலீஸ் வச்சுட்ட. தமிழ்நாடு பூரா என் படம் 5 கோடிக்கு பிசினஸ் பண்ணிட்ட. அது பிசினஸ் பண்ண உடனே 10% 50 லட்சம் பிடிச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டினுமா. பிறகு படம் ஓடி ஷேர் வருது பாருங்க, அதுல 10% பிடிச்சி கட்டணுமா. இது எப்போ வரும்னா திருப்பி 2022 ஏப்ரல் மேலதான் திருப்பி வருமா. அது வரைக்கும் என் புரிஞ்சுக்க குழந்தைதான் சாகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தொழிலை நசுக்குவதற்காக சில விஷயம் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து வியாபாரிகள் சிறு திரு கொழில் தொழில் எல்லாமே நாசமா போச்சு. சினிமா ரொம்ப மோசமா போச்சு. அதுல இப்ப டாக்ஸ் வேற பிடிச்சி கட்டுறாங்க. இங்க ஒரு 8% தமிழ்நாட்டில் லோக்கல் டாக்ஸ் எஸ்டிஎஸ்டி, அங்க ஒரு 10% படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே கட்டிடணுமா. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க ஒரு 10% பிடிச்சி கட்டிடணுமா. எங்கயா முடியும்? என் ப்ரொடியூசர் 10 வருஷமா எடுத்த ப்ரொடியூசர் காணாம போயிட்டாயா? எப்படி உங்களுக்கு டாக்ஸ் கட்ட முடியும்? வியாபாரம் எங்க ஆகுது? இதோ தம்பி டோலா ப்ரொடியூசர் வருமான வரி கட்ட முடியும் ஒரு தொழில் வளர சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு உதவி பண்ண வேண்டாமா? ஆகையினாலே செல்வமணி, விரைவில் மத்திய அரசை இந்த டாக்ஸ் வருமான வரி பிடித்ததை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும், பேசலாம். இப்ப நான் அறிவிக்கல, எனக்கு அந்த தகுதி கிடையாது. என் யோசனை சினிமா செத்துருப்பா கட்ட முடிஞ்சு தெரியாதா? வாழவே முடியாது. நீங்க 8% எடுக்கன்னு மத்திய மாநில அரசை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்ல அதை எடுக்கல. ஆகவே மத்திய அரசு மாநில அரசு நம் கோரிக்கையை நிறைவேற்றும் என எம்ஜிஆர் ஜெயலலிதா வழி வந்த ஆட்சி கேட்பார்கள். மத்திய அரசு எதனால இப்படி வரி பிடித்தத்தை செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர்களின் சேம்பர் பிலிம் சேம்பர் நமக்கு 4 மொழிகள் நம்ம தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அங்க பேசி எல்லாரும் தேட்டருக்காரங்க விநியோகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அழைத்து பேசி ஒரு முடிவெடுத்து வேலையிலே ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய நாள் வரும் என சொல்லி இந்த நாக்கே சொல்லிக்கொள். கஞ்சா கடத்தல் கஞ்சாவை பற்றிய படம், அந்த கஞ்சாவுக்கு மறுபெயர் தான் மறு ஜுவானா. இந்த நாட்டிலே மது பழக்கத்தால் கெட்டு போன குடும்பங்கள் நிறைய. மது அருந்து விட்டு செயின் ஸ்மாக்கிங், கொலை செய்தல், அம்மா வச்சு கொள்றது, அப்பா வச்சு கொள்றது, பாட்டி அடிச்சு கொள்றதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேப்பர் திறந்தா தினமும் அந்த செய்தி தான் இருக்கு. ஆகவே அந்த கொடுமைகளை பற்றி நம்முடைய இயக்குனர் ஆனந்த் இந்த படத்தில் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதை மக்கள் பார்த்து திருந்த வேண்டும், திருந்தணும். இதனால் கொடுமை குடும்பம் கெட்டு போகும்னா அதுல இருந்து மாறுபடும், நல்ல வழிக்கு போகணும். அதுதான் திரைப்படங்கள் சொல்லுகிற ஒரு பாடம். இந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வரணும். அவர் வந்து அப்பா அம்மாவை தெய்வா மதிக்கிற ஒரு கேரக்டர். நீங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னார். அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம், எல்லோருக்கும் தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம். அப்புறம் நீ யார வேணா கூப்பிட்டுக்கோ, அது வேற. அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம வெளியில நட்டு அனுப்புனன்னு வச்சுக்கோ, நீ நல்லா இருக்க மாட்டேன், உன் வாரிசுகள் நல்லா இருக்க மாட்டாங்க. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தை இணைத்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். காமிச்சிருப்போம் இந்த படத்துல வந்து நாங்கள் எங்களுக்கு நிறைய கட்டு இருந்தது சென்சார்ல, ஆனாலும் எங்களோட கண்டென்ட் வந்து மாறல. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை வந்து கண்டிப்பா பிரஸ் பீப்புள்ஸ், பிரஸ் மீடியா இவங்களாலதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா எல்லா பிரஸ்ஸும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு
நான் கண்டிப்பா எங்களோட டீம் ரொம்ப நம்புறோம். அதே மாதிரி நீங்க எல்லாருமே மக்கள் இங்க கூடியிருக்க ஆடியன்ஸ் இங்க என்னோட நண்பர்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் பாலா ரோசியா, பாலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரொம்ப க்ளோஸ் சார் கேமராமேன். அவருனாலதான் எங்க போனாலும் எல்லா இடத்துக்கும் நாங்க ஒன்னா போவோம். இந்த ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும் போதுல இருந்து கூட பாலாவோட ஐடியாஸ் நிறைய எங்களுக்கு கிடைச்சது. அவரு ரொம்ப அருமையா அந்த படத்தை வந்து விஷுவல் பண்ணிருப்பாரு. நீங்க பாத்துருக்கீங்க படத்தோட சாங்ஸ் எல்லாத்தையுமே, ட்ரெய்லர் மேக்கிங் ரொம்ப அருமையா பண்ணாரு பாலா ரோசியாவுக்கு. நான் வந்து பெரிய ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த விழாவின் கதாநாயகன் கார்த்திக் குரு ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்காரு எல்லா சாங்ஸையும். கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கோம் ஒன்னா, ஆல்பம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போனது கார்த்தி இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி எப்படா ஃபியூச்சர் பண்றது அப்படின்னு கார்த்தி கேட்டான். இல்ல இல்லடா பண்ற நீதான் பண்ற அப்படின்னு சொன்னேன். அவ்வளவு கான்பிடன்ஸ் கொடுத்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு உருவானதான் இந்த பாடல். இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி தேவா சார் முக்கியமா சொல்லியாவான ஒரே தேவா, அந்த சாங்க்கு எவ்வளவு விஷயங்கள் வந்து ஈ கொடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சோ பாட்டுகளும் நல்லா வந்திருக்கு. தேவா சார் வந்து நல்லா பாடி கொடுத்தார் சாங்ஸ் எல்லாம். இந்த படம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம், நிச்சயமாக எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளைஞர்கள் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு அவங்க பெற்றோருக்கு தெரிய வரும். கண்டிப்பா இந்த படத்தை ஊடகங்களும் எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தீங்கன்னாதான் இந்த படத்தை வெளியே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து வெளியே தெரியுது கிடையாது இப்ப இருக்க சூழ்நிலையில. சோ அதுல வந்து பிரஸ் மீடியா இவங்களால மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இப்ப ரீசெண்டா வந்து சைக்கோ படம் பார்த்துருக்கீங்க. உண்மையிலே நானும் படம் பார்த்தேன் சார். வந்து கரெக்டா சொல்ல வேண்டாம், பெரிய லெஜண்ட், அவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்கணும். அப்புறம் இந்த மருத்துவமனை டைரக்டர் ஆனந்த் வந்து ஸ்பாட்ல வந்து எல்லா கேரக்டரும் நடிச்சுக்கலாம் சார். நல்ல டேலண்டான பையன், ஏன்னா ஒரு யங்ஸ்டர், கண்டிப்பாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் விஜய், அப்புறம் கேமராமேன் சார் பாலையா, பாலா ரோசையா ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் கண்டிப்பாக இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 2-3 சாங்காக விட்டாகும். அதுவும் எனக்கு படத்தில் வந்து ஒரே தான் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேவா சார் சூப்பராக பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டீமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீம் தான், கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். மறந்துடப்படா கண்டிப்பா வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பா எல்லாரும் மிஸ்ஸா இருக்கீங்க. அதே மாரி வந்து இங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க வந்திருக்கும் விஜய் கிரஸ்ட் கனகமன் மாஸ்டர், அப்புறம் வந்து ராஜன் சார், புரியா சார், அப்புறம் தீனானா. தீனானா வந்து நேற்று ஈவினிங்கா சொன்னேன் கண்டிப்பா வரட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. மருத்துவனா தெரியும் என்ன ப்ரொடியூசர் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரவுடியா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து போலீஸா பண்ணதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சிருக்கு. மெயினாக சோசியல் மெசேஜ் தயவு செஞ்சு அந்த ஒரு சாங்கை வச்சு மக்கள் இடம் போடுறாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு சாங் அப்படி இருக்கு. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் கண்டென்ட் தான். இந்த படத்தை இந்த கதையை கேட்டவொன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் என்ன சைலண்டாக இருக்கீங்க, ஹலோ கொடுக்குறது நல்ல சோசியல் மெசேஜ்னால நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்பளமே வாங்கல. அது ப்ரொடியூசருக்கு தெரியும். ஏன்னா மக்கள் உங்களுடைய வரவேற்பு தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, மேலும் இந்த விழாவை வாழ்த்து வந்த அதுக்கப்புறம் நம்ம தீனா அண்ணன் வந்து ரொம்ப பிஸி பீரியட், இப்போ
ஆனாலும் இன்வைட் பண்ண உடனே சுரியா தம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்காக வந்து உங்களை தீங்க வாழ்த்து வரேன்னு சொல்லிட்டு வந்து நமக்காக பண்ணி கொடுத்துறாரு. அப்புறம் ஆர்வி உதயகுமார் சார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட், அவர் இந்த ஸ்டேஜ் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அட்டு அண்ணன், அவர் அட்டுன்னு சொன்னா தான் எல்லாரும் தெரியுது, தவிர அவர் பேர் ரிஷின்னு சொன்னா யாரும் தெரியவே கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மட்டும் காணப்பா அன்பான வணக்கங்களை தமிழ் தாய் தலைவிடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைத்து புரொடியூசர்ஸ், நடிகர்ஸ், ஸ்டன் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் தமிழ் தாய் கலைக்கூடத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும் தமிழ் தாய் கலைக்கூடம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மரிஜுவானா இந்த திரைப்படம் மிக விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. அதே சமயம் அனைத்து பொதுமக்களும் ஒரு எதிர்பார்ப்போட பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் ஒரு சமூக புரட்சி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டு வேதனைப்பட்டு அழிவு நிலைக்கு போறாங்கன்ற டைரக்டர் ஆனந்த் அவர்கள் சிறப்பாக வெளிப்படுத்திருக்கார். மேலும் இந்த படத்தினுடைய கதை வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தமிழ் தாய் கலைக்கூடம் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுன்னா இந்த படத்தோட கதை முக்கிய காரணம் தான், அதுதான். மேலும் இந்த 40 வயதில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் ரொம்ப அவசியமாக இந்த படத்தை நீங்கள் திரைக்கு வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் பல தீய பழக்கங்களுக்கு உட்பட்டு என்னென்ன அழிவு நிலைக்கு போறாங்கன்ற தெரியும் அந்த படம் உங்களுக்கு சுட்டி காட்டும். மேலும் ஒவ்வொரு வளர்ப்பு முறையும் சிறப்பாக இருந்தால் இளைஞர்கள் எதிர்கால இளைஞர்கள் சிறப்பாக தான் அமைவாங்க. டாக்டர் ஆனந்த் அவர்கள் சிறப்பாக விஷயம் வெளிப்பட்டிருக்காரு. அனைத்து பொதுமக்களும் திரளாக வந்து முக்கியமாக பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை அவசியம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் கலைக்கூடம் வணக்கம். நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு உங்க எல்லாருமே இந்த இடத்துல பார்க்கறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இங்க வந்திருக்கிற எல்லா சீஃப் கெஸ்டுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நீங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க, ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்டி ஆனந்த் சார், என்னோட டேரக்டர், அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும், கடமைப்பட்டிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தபடியாக ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்ட் எம்டி விஜய், அவன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணும்போது நான் என்னோட அது வந்துட்டு நியர்லி ஒரு 1.5 இயர் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக் கெரியரே நான் க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இதுக்கப்புறமா மியூசிக் கெரியரே வேணாம், செமிஃபீல்டும் வேணாம், தேடி தேடி எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நம்ம அப்படியே வேற பிஸ்னஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தேன். அப்போ வந்துட்டு விஜய் என்ன சொன்னார், கார்த்திக் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு படம் ஒன்று பண்ணுறோம், நாம் பண்ணலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிள்ளையாக சொல்லி ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணார் விஜய். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஒன்று கம்போஸ் பண்ணோம். ஆக்சுவலி கம்போஸ் பண்ண சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்காக தான் நாங்கள் வந்துட்டு கம்போஸே பண்ணோமே. அந்த ஷார்ட் ஃபிலிம் நேம் கூட மெர்சி, மெர்சியில் ஆக்சுவலி என் காதல் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ண சாங்கு, சாரி ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங்கு.
அதுக்கப்புறமா வந்துட்டு அது அந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்கற மாதிரி தான் பிளானிங் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போய் எங்க டீம் கேமராமேன் பாலசாகிட்ட காமிச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களோட டீம் எல்லாம் எடுத்துமே போட்டு காமிச்சும் போது ஓகே இந்த பையன் கரெக்டாக தான் பண்றான், இவனை வந்துட்டு நம்ம வச்சு மியூசிக் நம்ம வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு இங்கே அப்பாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாங் ஒரே தப்பா தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு உள்ள அஃபிஷியலாக அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங்கு. அது மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த கம்போசிங் டைமாக இருக்கட்டும் நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் எங்கள் வீட்லேயே உட்காந்து நாங்கள் உட்காந்து ரிப்பீட் மோடில் இது வேணாம் அது மாதிரி அது மாதிரி கரெக்டாக வந்துட்டு டேரக்டர் சாரும் வந்துடுவாங்க, ஆனந்த் ஆனந்தண்ணா அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயம் வந்துடுவாங்க வந்துட்டு இதை இதை மாத்திரம் அதை மாதிரி நான் இது பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது அது கடல் வேந்தன் சார் வந்துட்டு அதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அது இப்போ பாடியிருக்கிறது தெரியசேர்க்கின்ற தேவா சார், அற்புதமான ஒரு வாய்ஸில் அவங்க பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அவர் அந்த ரெக்கார்டிங் செஷன் பற்றி கண்டிப்பான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ரெஸ்பெக்ட் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் இந்த விஷயம் ரொம்பவே கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷர், ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் கம்போசர் அப்படிலாம் இல்லாம டெக்னீஷியன், நியூர் டெக்னீஷியன் தான் அந்த மாதிரி ஒரு மதிச்சு எங்களை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் வந்து ரொம்ப அதிகமாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. நான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ சாரால இன்னைக்கு வர முடியல, பட் இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு நன்றி கண்டிப்பா சாருக்கு போய் சேரும் நான் நம்புறேன். அதுக்கடுத்தபடியா ரெக்கார்ட் பண்ண சாங் உன்சுவாசம் நன்றி. எனக்கு இந்த ஆல்பம்ல ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சாங் அது. அந்த சாங் பாடியிருக்கிறது அனந்து சார், such an excellent voice. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா சொன்ன மாட்டீங்க, 2 நாள் ரெக்கார்ட் பண்ணுவோம் அந்த சாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சார் வந்துட்டு மார்னிங் ஒரு கான்செர்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு மேலே ஒரு ஒரு 4 o'clock 5 o'clock ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 o'clockலாம் முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு சார் வந்துட்டு சாங் கேட்டாங்க. என்னை பர்சனலாக கூப்பிட்டு கார்த்திக் எனக்கு இந்த சுத்தம் எனக்கு வாய்ஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லவே இல்லை, நான் நாளைக்கு நான் வரேன், நான் எனக்கு மார்னிங் நான் கான்சர்ட் நான் போயிட்டு இருந்தனால வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கு, நான் கொஞ்சம் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட், எனக்கு கொஞ்சம் டயர்டும் அதிகமாக இருக்குது, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நான் வந்து பார்த்தாலும் நம்ம இந்த சாங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சீரியஸாகவே இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்தாங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிங்கிள் டேக், சிங்கிள் டேக்கில் வந்து சார் வந்து அந்த சாங் வந்து முடித்தாங்க. எனக்கு அது செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயமே. அனந்து சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்களா இருக்கட்டும் தண்ணி என்ன தேவா சாரா இருக்கட்டும் நீங்க கொடுத்துக்கிற வாய்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே இருந்துச்சு இந்த படத்துல வந்து. நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் உங்க ரெண்டு பேர்த்துக்குமே, தேங்க்யூ சோ மச். அதுக்கடுத்தது எங்களோட ஏன் நானும் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர் தான். அதே மாதிரியே வந்து இதுல பாட்டிருக்கிற இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேலே நான் கண்டிப்பாக கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் நான். அவங்களால இங்கே தான் இங்கே அப்படியே மூலையில் அப்படி இங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்களை கண்டிப்பாக நான் மேலே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். மனுவர்தன் சுமதி ஆக்சுவலி இன்னொரு ஒருத்தவங்கலாம் பாட்டிருக்காங்க ஷோபிகா முருகேசன் சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு டீபெஸ்ட் சிங்கர் அவார்டு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல கொடுக்குறாங்க அவங்களுக்கு கலாம் அவார்டு கொடுக்கறதுக்காக, அதனால வாங்கிறதுக்கு போயிட்டாங்க அவங்க. ஸோ அதனால வர முடியல. நான் பார்த்ததுல இவங்க ரெண்டு பேருமே டீபெஸ்ட் சிங்கர்ஸ். நான் ஒரு பேருக்காவோ பேச்சுக்காவோ சொல்ல எண்ணிதரோரம் என் காதல் பண்ணு ரெண்டு சாங்குமே வந்துட்டு மனோவர்கள் தான் பாடியிருக்கிறது. எண்ணிதரோரம்ல ஃபீமேல்ஸ் வாய்ஸ் சுமதி பாடியிருக்காங்க. மார்க் மைவர் இந்த 2 வருஷத்துல இந்த 2 பேர் வந்துட்டு சினி பெஸ்டில தி பெஸ்ட் பிளேபேக் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. இது என்னோட பர்சனல் சிங்கர்ஸ் நான் சொல்ல, நான்
கண்டிப்பா இன்னைக்கு நான் சொல்றது கண்டிப்பா ஒன்னு நடக்கும். இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து மேல நான் கூப்பிடணும் ஆசைப்படுறேன். என்னோட அசிஸ்டன்ட் அமல், அமல் குட்டி மலவா, என்னோட பேக் போனா இருந்த என்னோட ஆடியோ இன்ஜினியர் ஜெரோம், ப்ளீஸ் மேல வாங்க. சார் செல்லமணி சார், தேங்க்யூ சோ மச் சார், எங்களோட இலக்கு வந்திருக்கிறது, தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் வெல்கம் பாக்யராஜ் சார், தேங்க்யூ சோ மச் சார். இன்னொருத்தருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தமிழ் தாய் கலை கூடத்தோட உறுப்பினர்கள் எங்களோட மைதன் ராஜா சார், ராஜலிங்கன் சார், அவங்களுடைய நேரத்தில் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு ஆசைப்படுறேன். எதுவாக இருந்தாலும் பேசி தான் பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம், சேர்த்து போயிடலாம் வா, இது பிரச்சனையா பரவாயில்ல, ஓரளவு சேர்த்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க அவங்க. அதோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே அது எங்கள் மெசேஜே கொண்டு போச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் இன்னொரு ஒருத்தவங்க நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லுவேன், நான் தேங்க்ஸ்னு சொல்லி அதை சொல்லி அதை முடிக்க முடியாது. என்னோட அப்பா அம்மா, எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு வெளியே எவ்வளோ பேர் சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் அப்படின்னா என் அப்பா அம்மா மட்டும்தான். நான் காலேஜ் டிஸ்டர்மேட் பண்ணேன், டிஸ்டர்மேட் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் சொன்னோம் உடனே மியூசிக் ஆக்டர் ஆகணும் உடனே, சரி இப்போ அதுக்கு என்னதான் பண்ணோம். அதுக்கப்புறனால எங்கள் வீட்டில் வந்து என் அப்பாவை போயிட்டு மேக்கு கீபோர்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துச்சு, அது ஒரு செட்டப் மாதிரி வச்சு அது அப்போ ஸ்டார்ட் பண்ணதான். நீங்கள் ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு, இப்போ வரைக்கும் என் அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் இந்த சேஜ் நான் வந்துட்டு இந்த சேஜில் இப்போ நான் டான்ஸ் சொல்லப்பட்டேன்ட்டு அது டான்ஸ்னு ஒரே அதில் சொல்லி முடிக்க முடியாது, அதில் எப்பவுமே அப்பா அம்மா அளவுறது. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜ் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மரிசுவானா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் வாங்க, உங்கள் எல்லாமே தேட்டரில் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஆக்சுவலி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் உங்களால் சப்போர்ட்டு. உங்களோட சண்டே ஈவினிங் எங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அழைப்பு ஏற்று வந்த எல்லா பெரிய லெஜண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சீரியஸாக நர்வஸாக இருக்குது, எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன கன்வே பண்ணுறது தெரியல. ரியலி தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் குரு என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது, எனக்கு இதில் இவ்வளோ நல்ல சாங் கிடைச்சதுக்கு மேக் பண்ணி கொடுத்த கார்த்திக் குருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட டேரக்டர் சத்ய சப்போர்ட்டிவ் மேன், சொல்கிறதுக்கு அவரை பற்றி ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அங்கே பார்த்தது எங்கே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளை போக விட்டுட்டு தப்பா இருந்தா மட்டும்தான் சரி பண்ணாரு. தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் சார் எம்பி விஜய் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என் கோ ஆர்டிஸ்ட் ரிஷிக்கு பயப்படாதீங்காஷா பயப்படாதீங்காஷான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கூலா என்னை ஹேண்டில் பண்ண வச்சு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னை நடக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எங்க தமிழ் கலைக்குளம் அவர் எவ்வளோ நான் அப்செட் ஆனாலும் எவ்வளோ தான் நான் அவங்களுக்கு டென்ஷன் கொடுத்தாலும் அவங்க வீட் பொண்ணு மாதிரி பார்த்து இல்லைம்மா பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும்
என்னோட ட்ரீம்க்கு கொண்டு வந்து நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த ஸ்கிரீன்ல நான் அழகா இருக்கேன் அப்படி காமிச்ச பாலரோசையா எங்க கேமராமேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன சொல்றது, தேங்க்யூ சோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஃபேமிலி ஃபார் அலோவிங் டு ஆக்ட் இன் அ மூவி. என் ட்ரீமை நோக்கி போகணும்னு சொன்னேன் என் ஃபேமிலி ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரசிகர்களே, மேடில் அமைந்திருக்கிறவர்களே, பத்திரிகை நண்பர்களே, முதல் மாலை வழங்கப்பட்ட இந்த படத்தில் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடியே எனக்கு நம்ம தம்பியை ஆனந்த் எனக்கு போட்டு காட்டார். ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு. சில சில விஷயங்கள் தான் ஆட் பண்ணால் நல்லா இருந்துச்சு. அதை ஏற்றுக்கு அவர் மறுபடியும் ஒரு 5 டேஸ் ஷூட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு கஞ்சாவில் எவ்வளோ பாதிக்கப்படுறது தான் இந்த கதை. உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படம். மேலும் இந்த படத்தை நேசிய டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர், இயக்குனர் அத்தனையும் வாழ்த்துக்கள். எட்டி இரு வணக்கம்.